முனைவர் தமிழ் பருதி மாறி அவர்கள் கட்டற்ற கனித்தமிழ் வாய்ப்புகளும் இடைவெளிகளும் என்ற பொருண்மையில் பயிலரங்கம் தொடங்குகிறது. மிகச்சிறந்த ஆய்வாளராய் மொழி பற்றாளராய் விக்கி மூலத்தில் 5 லட்சம் பக்கங்களை கொடுத்து 58வது இடத்தில் இருந்த தமிழை 8ஆம் இடத்தை எட்டிப்பிடிக்க காரணமாய் இருந்தவர் முனைவர் தமிழ் பருதி மாறி. இன்று அவர்கள் நம்மளோடு இணைந்து இணையத்தில் இணைந்து அனைவர் இதயத்திலும் உயரிய செயலை செய்து கொண்டிருக்க கூடியவர். அவர் நமக்கு பயிற்சி அளிக்க உள்ளார். அவர்களை நமது இணையத்தின் இந்த குழுவின் சார்பாக, எங்களது தமிழ்துறையின் சார்பாக, கல்லூரியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் மிகுந்த மகிழ்வு கொள்கிறேன். எங்களது இந்த இணைய பயிலரங்கத்திற்கு முழு ஆதரவு கொடுத்து இதை நன்கு செயல்படுவதற்கு அனுமதித்த எங்களது கல்லூரி தலைவர் டாக்டர் சேதுகுமணன் அவர்களுக்கும், கல்லூரி செயலர் கோகிலகுமணன் அவர்களுக்கும், எங்களது கல்லூரி முதல்வர் அனைவரும் அவர்களுடைய மைக்க ஒளி வாங்கிய நிறுத்துமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களது கல்லூரி முதல்வர் டாக்டர் சம்சத் அம்மா அவர்களுக்கும், துணை முதல்வர் மீரா முருகேஷ் அவர்களுக்கும் வணக்கம் கூறி இந்த இணையத்தில் இணைய பயிலரங்கத்தில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரிகளிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய முதல்வர்கள், தமிழ்துறை தலைவர்கள், உதவி பேராசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், மாணவர்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ந்து கொள்கிறேன். தயவு செய்து யாரோ மைக்க வந்து நீங்க ஆன் பண்ணிருக்கீங்க, குழந்தை சத்தம் கேட்டு, இந்த சத்தம் கேட்டுட்டே இருந்தா தொடர்ந்து ஐயா தமிழ் பருதி மாறி ஐயா பேசுவதற்கும் நாம இந்த பயிலரங்கத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுவதற்கும் இடையூறாக இருக்கும். எனவே தங்களது மைக் வீடியோ ரெண்டையும் அணைத்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேம் மேம் ஹலோ மேம் ஆஸ்கிட்ட ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸோட அன்மியூட் பட்டன் உங்ககிட்டே இருக்கும் பாருங்க, ஹாஸ்ட் கிட்ட சொல்லுங்க. ஐயா தமிழ் பருதி மாதிரி ஐயா தயவு செஞ்சு அந்த எல்லா மியூட்டையும் போட்டு விட்டுருங்க ஐயா. நீங்க பேசி முடிச்ச உடனே பண்றேன். ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டுமே இருக்குங்க பாருங்க மேம். தொடர்ந்து தமிழ் பருதி மாறி ஐயா அவர்கள் தொடர்ந்து இந்த பயிலரங்கம் நடைபெறுவதற்கு வழிவிட்டு நிறைவு செய்கிறேன். எல்லாருக்குமே போயிச்சா வேம்பு மியூட் பண்ணுங்க. எல்லாத்தையும் எல்லாரும் மீட் நம்பர் எடுங்க மெசேஜ் அனுப்புறேன் கேட்டுக்கிறேன்.
லேடிஸ் அப்புறம் யாரா இருக்கு? அப்புறம் அப்புறம் யாரா இருக்கு? இன்னைக்கு எல்லா லேடிஸ் எல்லாரும் போயிச்சா? எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கொஞ்சம் மெசேஜ் போடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார், கேக்குதுங்க. கேக்குதுங்களா? வணக்கம், கேக்குதுங்களா? ஆ கேக்குது சார், கேக்குது. சரி, நான் ஆரம்பிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கங்க. நாம இன்னைக்கு வந்து கட்டற்ற தனித்தமிழ், அதற்கான வளங்கள், இடைவெளிகள், அது குறித்து வந்து நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். இப்ப கட்டற்ற கனித்தமிழ் அப்படின்னா என்னன்னு முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து கட்டு இல்லாத ஒரு தமிழ், கட்டுக்கள் இல்லாத தமிழ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த தடைகளுமே இல்லை, எல்லைகளுமே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில பார்க்க போறோம். அதாவது வந்து 50,000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த தமிழ் வந்து இன்றைக்கு வந்து இணைய உலகத்தில் வந்திருக்கிறது, இணையத்தில் உலாவுகின்றது, புது புது கருவிகளோடு தமிழுக்கான தொடர்புகள் இருக்கின்றன. இந்த சூழலில் அதற்கு வந்து என்னென்ன வளங்கள் உள்ளன, அந்த வளங்களை நாம் அணுகுவதற்கு என்னென்ன தடைகள் உள்ளன என்பது குறித்து வந்து நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் சில தொழில்நுட்ப சிக்கல்கள் இருந்தது, அதை வந்து நம்ம வந்து இப்போ சரி பண்ணிட்டு இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து தொடங்கியிருக்கோம். இப்போ வந்து கட்டற்ற கனித்தமிழ் அப்படின்னா என்ன, அதுக்கான வந்து உரிமங்கள் என்னென்ன இருக்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை அணுகுவதற்கு நாம் என்னென்ன செய்யணும், எவ்வாறு வந்து நாம் வந்து எளிய முறையில் வந்து கட்டற்ற தமிழுக்கான உள்ளடக்கங்களை உருவாக்க முடியும் என்பதை தான் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை வந்து நான் வந்து நான்கு பகுதிகளாக பிரிக்கின்றேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கட்டற்ற கனித்தமிழ் என்பது என்ன, அது குறித்த விளக்கத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இரண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கட்டற்ற கனித்தமிழை நாம் அணுகுவதற்கு நமக்கு வந்து மொழி உள்ளீட்டு முறைகள்லாம் என்ன இருக்கு அப்படின்றத வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா தமிழ் விக்கிபீடியா. தமிழ் விக்கிபீடியான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டற்ற கலைக்களஞ்சியம். அந்த கலைக்களஞ்சியம் எவ்வாறு செயல்படுகிறது, இந்த கலைக்களஞ்சியத்தில் நாம் வந்து எப்படி வந்து, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது நாம் வந்து அதில் வந்து ஒரு உள்ளடக்கத்தை வந்து உருவாக்க முடியும் என்பதை வந்து நாம் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறோங்க. சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கட்டற்ற கனித்தமிழ் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் அப்படின்றத வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. சரிங்களா? லைசன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உரிமம். இந்த உரிமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு புத்தகத்தை வெளியிடும் பொழுது அதுக்கு வந்து காப்பிரைட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அப்ப காப்பிரைட் என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு புத்தகத்தை எழுதிட்டார்னா அது வந்து அவருக்கே வந்து உரிமையானதாக இருக்கிறது. அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஆத்தர், ஒரு ஆசிரியர் காலமாகி இறந்து 60 ஆண்டுகள் கழித்து தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த உரிமம் வந்து காலாவதி ஆகின்றது. அப்படி இல்லாம இந்த உரிம சிக்கல்கள் இல்லாமல் எப்படி வந்து நம்ம வந்து உள்ளடக்கங்களை வந்து தமிழில் உருவாக்கலாம், அதுதான் வந்து கட்டற்ற உருவாக்கம்னு சொல்கிறோம். அதுக்குன்னு சில பண்புகள், பண்பு நலன்கள்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒன்று வந்து நாம் உருவாக்குகிற அந்த உள்ளடக்கங்களை எல்லாருமே வந்து சேமித்து வைத்து கொள்ளலாம். ஒன்று, இரண்டு, அதை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பகிரலாம். சரிங்களா? அதை வந்து எல்லாருமே வந்து பகிரலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை மற்றவர்கள் வேலை பழகி கொள்வதற்காக, அதை பயிற்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளடக்கத்தை மற்றவர்களோடு அவர்கள் வந்து கட்டற்ற முறையில் பகிர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் அந்த ஒரு உள்ளடக்கத்தை அவர்கள் வந்து விற்பனை செய்யலாம். அது மட்டுமல்லாமல் அதை ஒரு புது பெயரிட்டு கூட வந்து அவர்கள் வழங்கலாம். இவ்வாறாக பல்வேறு வகையான வந்து அதில் வந்து வசதிகள் இருக்கின்றது. இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ வந்து ஒளி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ நானும் ஏற்கனவே வந்து கொஞ்சம் சத்தமாக தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஒளி எப்படி இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள், கொஞ்சம் செய்தி போடுங்களேன், ஏன்னா எனக்கு தெரியல. ஐயா, ஒளியை அதிகப்படுத்தணும் ஐயா. இது நான் ஒளி அதிகப்படுத்த முடியாது, நான் கொஞ்சம் சத்தமாக தான் பேச முடியும்.
இப்ப கேக்குதுங்களா? இல்ல மற்ற நிகழ்ச்சிகளோட ஒப்பிடும்போது ஒலி ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இப்ப ஃபீலிங்கா இருக்கு. அப்படிங்களா? இருங்க வரேன் ஒரு செகண்ட் இருங்க. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா? ஆ கேக்குதுங்க ஐயா, கேக்குது கேக்குது. இப்ப ஒலி நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. வச்சுட்டே பேசுறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்டற்ற கனித்தமிழ் உங்களுக்கு நாம ஏற்கனவே என்னெல்லாம் பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தமிழ் வந்து ஒரு மிக உலகத்தின் ஆதிமொழியான ஒன்று. இன்று வந்து இணையத்தில் அதனோட பயன்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா வந்து 2016 கூகுள் வந்து ஒரு சர்வே பண்றாங்க. அந்த சர்வேவின் அடிப்படையில இந்தியாவில் எந்தெந்த மொழிகள் இணையத்தில் அதிக பயன்பாடு கொண்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா வந்து தமிழ் வந்து 42 விழுக்காடு வந்து பயன்பாடு கொண்டதாக இருக்கின்றது. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்னடம், மலையாளம், இந்தி போன்ற மொழிகள்லாம் வந்து இருக்கின்றன. சரி, இந்த பயன்பாட்டை நாம் வந்து அதிகப்படுத்தணும். இப்ப நாம வந்து கற்றற்ற கனித்தமிழ் அதுக்கான வளங்கள் என்னன்னு பாக்குறோம், அதுக்கான இடைவெளிகள் என்ன அப்படின்னு பார்க்கிறோம். வளங்களை பார்ப்பதற்கு முன்னால் இடைவெளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம வந்து இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய மேசை கணிப்பொறிகள்ல தமிழை பயன்படுத்த முடியல. அதுக்கான மென்பொருள் என்ன அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியவில்லை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அலைபேசிகள்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து நிறைய வந்து சிக்கல்கள் இருக்கு. எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த ஏஎம்எம்ஏஏ அம்மா அப்படிங்கிற மெத்தட்ல வந்து தட்டச் பண்றாங்க. அதை ஃபோனெட்டிக் ஆங்கில ஃபோனெட்டிக் ஆங்கில ஒலிபெயர்ப்பு முறையில வந்து தட்டச் பண்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டேப்லயும் வந்து டேப் என்கிற பலகை கணிப்பொறி அல்லது அட்டை கணிப்பொறியிலையும் வந்து இதே போலான சிக்கல்கள் இருக்கின்றன. எனவே மொழி சார்ந்த சிக்கல்களை வந்து முதல்ல நம்ம வந்து சரி பண்ண வேண்டியிருக்கு. அடுத்தது விக்கிமீடியா அப்படின்னு சொல்றோம். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விக்கிபீடியா விக்கிபீடியான்னு பேசிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா கன்வென்ஷனா சொல்ற ஒரு பெயருங்க. ஆனா அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த நிறுவனத்தோட பெயர் வந்து விக்கிமீடியா ஃபவுண்டேஷன், அதான் விக்கிமீடியா நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து 20 மேற்பட்ட திட்டங்களை வந்து நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்ப நான் உங்களுக்கு விரிவாகவே வந்து வகுப்பெடுக்க போறேன். அப்போ வந்து அவர்கள் எந்த நோக்கத்துக்காக தொடங்கினார்கள், அதுல வந்து நமக்கு வந்து என்னென்ன வசதிகளை கொடுக்கிறார்கள், அதில் வந்து தமிழ் சார்ந்த கருவிகள் எல்லாம் என்னென்ன இருக்கு, அதில் நாம் எப்படி வந்து கட்டுரைகளை உருவாக்கலாம், ஒளிப்படங்களை உருவாக்கலாம், காணொளிகளை உருவாக்கலாம், ஒளிக்கோப்புகளை உருவாக்கலாம், அசைவூட்ட படங்களை வந்து உருவாக்கி நாம் எப்படி தரவேற்றம் செய்யலாம், தரவு மேலாண்மை வந்து அதில் நாம் வந்து எப்படி செய்யலாம், தரவு மேலாண்மை வந்து எப்படி செய்யலாம், இப்படி வந்து பல விஷயங்களை வந்து அதில் நாங்கள் வந்து நாம் வந்து பார்க்கலாங்க. அதை வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ மொழி உள்ளீடு, அந்த மொழி உள்ளீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுக்கு நமக்கு வந்து இப்போ என்னென்ன மென்பொருள் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வந்து தமிழக அரசு இதுக்கான சில செந்தரமாக்க பணிகள் ஸ்டாண்டர்டைசேஷன் பணிகள்லாம் செஞ்சுருக்காங்க. அதை குறித்து தெரிந்திருக்க வேண்டியிருக்கு. நம்ம மொழியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால இன்னைக்கு நம்ம வந்து 3 வகையான ஒரு எழுத்துருக்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு வரங்க. அதை வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இப்போ நாம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அலைபேசிகளில் பயன்படுத்துறது அல்லது கணிப்பொறிகளில் பயன்படுத்துறது அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஒருங்குகுறி, தமிழ் ஒருங்குகுறி தான் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரி, வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாமினி அப்படின்னு ஒரு எழுத்துருவை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அது வந்து தமிழ் ஒருங்குகுறி அல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா மரபார்ந்த ஒரு எழுத்துரு, அதாவது ட்ரெடிஷ்னல் ஃபாண்ட். சரி, அப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால கணிப்பொறிகளில் பார்த்தீங்கன்னா வந்து டைனமிக் ஃபாண்ட் அப்படின்றத ஒன்று பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இயக்க வகை எழுத்துருன்னு பேருங்க. அந்த இணையதளங்களில் உங்களுக்கு ஒரு கான்டென்ட், ஒரு ஒரு பணுவல் வந்து இருக்கும், அதை எடுத்து நீங்கள் உங்களோட கணிப்பொறியில் வந்து அதை கட் காப்பி பேஸ்ட், அதை ஒரு நகல் எடுத்து படி எடுத்து நீங்கள் அதை வந்து ஒட்டினீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது டைனமிக் ஃபாண்ட். அந்த ஒரு இணையதளத்தில் மட்டும்தான் வந்து அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இயக்க வகை எழுத்துருன்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் மரபார்ந்த எழுத்துரு, பாமினின்றது வந்து ஒரு மரபான எழுத்துரு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் யூனிகோட். யூனிகோடுனா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எல்லா கணிப்பொறியிலையுமே நம்ம வந்து பயன்படுத்தலாம், எல்லா அலைபேசியிலையுமே பயன்படுத்தலாம்,
இதுக்கு வந்து ஒரு உலகளாவிய அமைப்பு ஒன்று இருக்கிறது. அதுக்கு பேர் வந்து இன்டர்நேஷனல் யூனிகோட் கன்சார்சியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது வந்து பன்னாட்டு ஒருங்குகுறு சேர்த்தியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இவங்க தான் இதை வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து தரப்படுத்தி நமக்கு வந்து அளிக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது தமிழுக்கு நாம வந்து பயன்படுத்துறது UTF-8 அப்படிங்கிற ஒரு குறிமுறையில வந்து வரும். யூனிகோடு 8 அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. இதை பயன்படுத்தி தான் இன்னைக்கு நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா மிக எளிதா இப்ப பாருங்க, நீங்க ஒரு ஃபீட்பேக் போட்டா அது கணிப்பொறியில தெரியுதுன்னா அது வந்து யூனிகோட். இந்த யூனிகோடை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தலாம்னு ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு, விக்கிபீடியா போன்ற தளங்கள்ல எப்படி வந்து நம்ம வந்து கட்டுரைகளை உருவாக்கலாம், அதை வந்து நம்ம வந்து செழுமை செய்யலாம், ஒளிப்படங்களை சேர்க்கலாம், காணொலிகளை சேர்க்கலாம், அசைவூட்ட படங்களை சேர்க்கலாம், அதுல வந்து இன்னும் வேறு என்னென்ன வாய்ப்புகள் வசதிகள் உள்ளன அப்படின்றத வந்து நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த எழுத்துருக்கள், இப்ப நீங்க வந்து நிறைய பேர் வந்து தமிழக அரசு கொடுத்துருக்கின்ற அந்த அதாவது வந்து மடிக்கணிப்பொறியை பார்த்துருப்பீங்க. அந்த மடிக்கணிப்பொறியில கடந்த 2016 இருந்து கொடுக்கப்பட்ட மடிக்கணிப்பொறிகள்ல பாத்தீங்கன்னா தமிழ் 99ங்கிற விசைப்பலகை சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விசைப்பலகையை வந்து சேர்ப்பதற்கு உறுதுணையாகின பணிகளை வந்து நான் வந்து தமிழக அரசில் இருந்த பொழுது செய்திருக்கிறேன். இதற்காக என்ன செய்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு டெண்டர் கால் ஃபார் பண்றாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு விலைப்புள்ளி கோருவார்கள். அந்த விலைப்புள்ளி கோரும் பொழுதே அதுல வந்து தமிழக அரசுக்கு யாரெல்லாம் வந்து இந்த இந்த திட்டத்துக்கு வந்து மடிக்கணிப்பொறி அவங்கள்ட்ட இருந்து நம்ம வாங்கும் இல்லைங்களா, அதுக்கான ஸ்பெசிபிகேஷன்ல குறியீடுகள்லயே நம்ம என்ன பண்றோம், அந்த அந்த தொழில்நுட்ப குறிப்புகள்லயே வந்து தமிழ் 99 விசைப்பலகையோட தான் வந்து அதை நம்ம அவர்கள் தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அடிப்படையான ஒன்றாக மாற்றியதால் நமக்கு தமிழக அரசுக்கு இந்த மடிக்கணிப்பொறிகளை கொடுத்த நிறுவனங்கள் அதை வந்து ஏற்றுக்கொண்டு அந்த விசைப்பலகையோடய கொடுத்ததால் அது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு 600,000 தொடங்கியது 2016. இன்றைக்கு 24,000,000+ மேற்பட்ட மடிக்கணிப்பொறிகள்ல தமிழ் 99 விசைப்பலகையை வந்து மக்கள் மாணவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்திய மொழிகளிலேயே லேப்டாப்ல வந்து 24,000,000 லேப்டாப்புகள்ல ஒரு மொழி இந்திய மொழி இருக்குன்னா அது தமிழ் மட்டும்தான். எனவே அதை நாம் பற்றி தெரிந்து கொள்ள அதை பற்றி நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதற்கான விசைப்பலகை அமைப்புகள் அதை பற்றியெல்லாம் நான் வந்து உங்களோட பேச போறேன். அப்ப வந்து மடிக்கணிப்பொறிகள் கணிப்பொறிகள் இதுல வந்து நாம வந்து தமிழை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை சொல்றேன் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா செல்லினம் அப்படின்றது வந்து ஒரு இது என்னது ஒரு அலைபேசி செயலி, அதை நீங்க பயன்படுத்துங்க. நான் பேர் சொல்றேன் குறித்து கொள்ளுங்கள். SELLINAM செல்லினம். அந்த செல்லினம் என்ற கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க தட்டச்சு பண்ணிட்டு இந்த செயலியை நீங்க வந்து தரவிறக்கம் செய்து உங்களோட அலைபேசிகளில் வந்து நீங்க வந்து பயன்படுத்தலாம். இதை வந்து உருவாக்கியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து நெடுமாறன் அப்படிங்கிற ஒரு கனித்தமிழ் அறிஞர். இவர் மலேசியாவில் இருக்காரு. இந்த அலைபேசி செயலியோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புள்ளி வைக்காமையே வந்து புள்ளி வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த இந்த செயலியில் நமக்கு வந்து வேற என்னென்ன வசதிகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தமிழின் வந்து இலக்கணப்படி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு செயலிக்காகவே நான் வந்து என்னுடைய தமிழ் பரிதி மாறிங்கிற அந்த யூடியூப் சேனல்ல ஒரு 15 நிமிடத்துக்கான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். வாய்ப்பு இருந்தால் பாருங்க. இந்த இதில் கூட சாட்ல கூட நான் வந்து அந்த பெயரை மட்டும் போடுறேன். வாய்ப்பு இருந்தால் அதில் நீங்கள் இப்போ வந்து பார்க்கலாம். அலைபேசி செயலிகளில் தமிழ் அப்படின்னு நீங்கள் அடித்தாவே யூடியூப்ல வந்து இந்த ஒரு காணொலி வரும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இதில் என்ன வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு மெய்யெழுத்து இருக்கு ப அப்படின்னு ஒரு மெய்யெழுத்து இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் 2 தடவை சொடுக்குனீங்கன்னா அது வந்து எப்படி வரும், ப ப அப்படின்னு வராது, இப்ப அப்படின்னு வந்துடும். இப்போ அது முதல் எழுத்துக்கு இப்போ வந்துடும். என்ன ஏன் இப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொழி அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதலில் வருவது மெய்யெழுத்தாகவும் அதுக்கடுத்து வந்து ஒற்று மிகுந்தோ அல்லது வேறு எழுத்துக்கள் சேர்ந்ததோ வரும். இப்போ அப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ வருது, இப்போ வருது, அடுத்து பா வருது. அம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ வருது, இம் வருது, பா வருது. எனவே 2வது எழுத்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்று எழுத்தாக வரும், மெய்யெழுத்தாக வரும். அடுத்தது வந்து அது ஒற்று மிகுகின்றது. இந்த அடிப்படையில் தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாக்கு அப்புறம் ஞா வந்து இப்போ ஞாக்கு அப்புறம் சா வரும், மஞ்சள் அப்படின்னு பார்க்குறீங்க. ஞா வருது, சா வருது.
அப்ப வந்து மா அடிச்சுட்டு நீங்க வந்து ஞா அடிச்சுட்டு சா அடிச்சாவே ஞா மேல புள்ளி வந்துடும் ஞா அப்படின்னு வந்துடும். அதே போல தந்தம்னு அடிக்கிறீங்க தா அடிச்சுட்டு இந்த அடிச்சுட்டு தா அடிச்சிங்கனாவே நா மேல புள்ளி வந்துடும் தந்தம். அப்ப புள்ளி வைக்காமே புள்ளி வந்துடும். அதே போல வந்து நீங்க வந்து இங்கு இங்கு அப்படின்னு அடிக்கிறா ஹியர் அப்படின்றது இங்கு அப்படின்னு அடிக்கிறீங்கன்னா ஈ அடிச்சுட்டு ங அடிச்சுட்டு கா அடிச்சாவே ங மேல வந்து புள்ளி வந்துடும். இப்படி தமிழின் எந்தெந்த எழுத்துக்கு பக்கத்துல எது எது வரும்னு ஒரு ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் உங்களுக்கு தமிழ்ல இருக்கு. அதே போல புள்ளி வைக்காமயே புள்ளி வந்துடும். இதை வந்து நமக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசைப்பலகை இருக்கு. அந்த விசைப்பலகையோட பேர் வந்து சொல்றேன், குறித்து கொள்ளுங்கள். www.k.w3tamil.com www.k.w3tamil.com இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து ஆன்லைன்லயே வந்து தமிழ் 99 விசைப்பலகை வந்து படித்து பழகலாம். உங்களுடைய அலைபேசிகள்ல செல்லிடம் அப்படிங்கிற அந்த விசைப்பலகையை நீங்க வந்து தரவிறக்கம் செய்து நிறுவி பயன்படுத்துங்கள். அது ஒரு முறை. ரெண்டாம் முறை என்ன அப்படின்னு பார்த்தி, இப்ப கணிப்பொறிகளில் வந்து நம்ம என்ன பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து tamila.org அப்படிங்கிற ஒரு இணையதளத்துக்குள்ள போங்க. அதுல வந்து செல்லினம் வந்து கண்மணி சுப்பிரமணியன் மேடம் கேட்குறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ tamila.com thamizha.com அந்த வெப்சைட்டுக்குள்ள போங்க. அதில் இ கலப்பை அப்படின்னு ஒரு மென்பொருள் இருக்கும். அதை தரவிறக்கம் செய்து நீங்கள் வந்து உங்களுடைய கணிப்பொறிகளில் வந்து தமிழ் தட்டச்சு செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தமிழ் 99 விசைப்பலகையும் இருக்குது, அல்லது பாமினி முறையிலான விசைப்பலகையும் நீங்கள் வந்து தட்டச்சு பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனட்டிக்னு சொல்கிற முறையில் கூட தட்டச்சு பண்ணலாம். அது எந்த முறையாக இருந்தாலும் வந்து தமிழில் தட்டச்சு பண்ணுங்கள். தமிழா மென்பொருள் நீங்கள் தட்டச்சு பண்ணால் அது வந்து யூனிகோடு தான். செல்லினம்ங்கிற நீங்கள் ஒரு அலைபேசி செயலியில் தட்டச்சு பண்ணாலும் அதுவும் யூனிகோடு தான். எனவே இந்த முறைகளின் வாயிலாக வந்து நீங்கள் வந்து தமிழை வந்து பயன்படுத்தலாம். எனவே இந்த தமிழ் உள்ளீடுகள் குறித்து வந்து நான் போட்டிருக்கேன் அந்த காணொலி பாருங்கள். அதுவே வந்து ஏன்னா இந்த உள்ளீடு குறித்தே நம்ம வந்து ஒரு மணி நேரம் கூட பேசலை, ஏன்னா அதில் வந்து அவ்வளோ வந்து செய்திகள் இருக்கின்றது. இப்போ இதில் வந்து எளிய முறையில் வந்து நீங்கள் வந்து தமிழ் தட்டச்சு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜி போர்டு அப்படிங்கிற ஒரு அலைபேசி செயல் இருக்குது. ஜி போர்டு GBOARD இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளே ஸ்டோரில் உள்ளே போயிட்டு ஜி போர்டு அப்படின்னு வந்து தட்டச்சு பண்ணுங்கள். அந்த ஜி போர்டு வந்து எதற்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசினாலே வந்து டெக்ஸ்ட், நீங்கள் பேச பேச வந்து டெக்ஸ்ட் வரும், கையில் எழுதினாலே வந்து டெக்ஸ்ட்டு, அதுக்கு வந்து நீங்கள் அதை வந்து பயன்படுத்தலாம். அது பிளே ஸ்டோரில் கூகுள் ஜி போர்டுன்னு போட்டாவே வரும். அதையெல்லாம் வந்து எவ்வாறு நாம் வந்து பயன்படுத்துவது அதை இயக்குவது என்பதற்கான காண்பொழிகளை என்னோட நான் வந்து அந்த யூடியூப் சேனலில் வந்து போட்டிருக்கேன். அதையும் நான் நடுவில் ஒருத்தர காட்டுறேன். அதனோட பெயர் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள், தமிழ் பரிதி மாறி அப்படின்னு வந்து நீங்கள் யூடியூப் சேனலில் தட்டச்சு பண்ணுங்கள். அதில் வந்து இந்த மூன்று காண்பொழிகளையும் நான் போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் கனித்தமிழ் சார்ந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 காண்பொழிகளை வந்து நான் அண்மையில் வந்து தரவேற்றம் செய்திருக்கேன். அதெல்லாம் பார்க்குறேன். பேர் இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னோட பெயர் உங்களுக்கு தெரியும், தமிழ் பரிதி மாறி. இதுதான் என்னோட யூடியூப் சேனலோட பெயரும் அதுதான். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து இந்த இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியோட முடிவில் இந்த மொழி உள்ளீடுகள் குறித்த உங்களுக்கு ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் வந்து நீங்கள் கேட்கலாம். இதுதான் வந்து மொழி உள்ளீடு குறித்த தகவல்கள். எனவே மொழி உள்ளீடு வந்து நம்ம வந்து அலைபேசி செயலிகளில் செய்வதற்கு தமிழ் 99 செல்லினம் அப்படிங்கிற செயலியை வந்து பயன்படுத்தலாம். ஒன்று. அடுத்தது கணிப்பொறிகள்லேயும் லேப்டாப் என்று சொல்லப்படுகின்ற மடிக்கணிப்பொறிகள்லேயும் ஈ கலப்பைங்கிற மென்பொருளை பயன்படுத்தலாம். அந்த ஈ கலப்பைங்கிற மென்பொருள் எதில் நமக்கு கிடைக்குதுன்னா tamila.org thamizha.org thamizha.org tamila.org அதில் போயிட்டு ஈ கலப்பைன்றத வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 MB இருக்குங்க. அதை டவுன்லோட் பண்ண பிறகு அதை நீங்கள் சொடுக்குனீங்கன்னா அது வந்து உங்கள் கணிப்பொறியில் இன்ஸ்டால் ஆகும், நிறுவும். அது நிறுவி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட கணிப்பொறியோட அந்த டெஸ்க்டாப்பில் அதனோட ஐக்கான் த அப்படின்னு போட்டு சிகப்பு கலரில் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஒரு தடவை சொடுக்குங்க. கிளிக் பண்ண பிறகு ரெண்டு தடவை சொடுக்கின பிறகு உங்களோட கணிப்பொறியில் வலது பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வந்து ஒரு முக்கோணம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா தங்கிற சிம்பிள் இருக்கும்.
அதை வந்து என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க. அதை ரைட் கிளிக் பண்ண பிறகு, அதாவது வந்து வலது பக்கமா சொடுக்கிறது, ரைட் கிளிக் பண்ண பிறகு அதுல வந்து பாத்தீங்கன்னா நோ கீபோர்டுன்னு இருக்கும். அதுல வந்து நீங்க தமிழ் 99 வச்சுக்கலாம், அல்லது ஃபோனடிக்னு வச்சுக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைப்ரைட்டிங் மெத்தட், பாமினி மெத்தட் இருக்கு, அது வச்சுக்கலாம். எனவே உங்களுக்கு விருப்பமான அந்த முறையை வைத்து கொண்டு நீங்க வந்து தமிழ் தட்டச்சு பண்ணலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபையர் கீ அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தட்டச்சு செய்யும் போது ஆங்கிலம் தேவைப்படும், ஆங்கிலம் தட்டச்சு பண்ணும்போது தமிழ் தேவைப்படும். அதற்காக நாம வந்து மாடிஃபையர் கீ வந்து பயன்படுத்தணும். அந்த மாடிஃபையர் கீ எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு Alt-1 கொடுக்கலாம், அல்லது Ctrl-1 கொடுக்கலாம். அதுவே அந்த ஆப்ஷன்லாம் இருக்கும், அதை விருப்ப தெரிவுகள் இருக்கும், அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. எனவே மொழி உள்ளீடு குறித்த இந்த என்னோட இந்த உரையை வந்து நான் வந்து இதோட வந்து முடித்து கொண்டு இப்பொழுது நான் வந்து உங்களுக்கு விக்கிபீடியா தொடர்பான அந்த செய்திகளை வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு பகிர்றேன். இப்போ விக்கிபீடியா தளத்துக்குள்ளே இப்போ நான் வந்து போகிறேன். இப்போ பாருங்க, இப்போ விக்கிபீடியா தளத்துக்குள்ளே நான் போயிட்டேன் பாருங்க. இப்போ எல்லாரும் இப்போ நம்ம விக்கிபீடியா தளத்தை வந்து பார்க்குறீங்க. இப்போ நான் இப்போ என்னோட உரை வந்து இனிமேட்டு முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு விக்கிபீடியா தொடர்பாக தான் இருக்கும். இந்த விக்கிபீடியாங்கிற அந்த தளத்தோட பேர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க, மேலே பாருங்க, நான் கர்சரை வச்சு காட்டுறேன். TA.wikipedia.org. ஏன்னா விக்கிபீடியா அப்படின்னு நீங்கள் வெறுமனே போட்டிங்கன்னா அது ஆங்கிலத்துக்கு தான் போகும். தமிழ் விக்கிபீடியாவுக்கு வந்து நம்ம தனித்த ஒரு இணையதள முகவரி இருக்குன்றது. நீங்க வந்து அதுக்கு போய் வந்து அதை பார்க்கலாம். இங்க பாருங்க, TA.wikipedia.org. TA.wikipedia.org. wikipedia.org இதுக்குள்ள போங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல நமக்கு வந்து முதல்ல வந்து இது விக்கிபீடியானா என்ன அப்படின்னு வந்து தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அடுத்து வந்து விக்கி ஊடக நிறுவனம், விக்கிபீடியா ஃபவுண்டேஷன் சொல்றாங்க, அதை பற்றி இப்ப நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜிம்மி வேல்ஸ் என்பவரும் லாரி சாங்கர் என்பவரும் அந்த லாரி சாங்கர் என்பவரும் தொடங்கின நிறுவனம் தான் வந்து விக்கிமீடியா நிறுவனம். அந்த விக்கிமீடியா நிறுவனத்தில் அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லா அறிவுமே வந்து கட்டற்ற முறையில மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உருவாக்கினது தான் வந்து இந்த விக்கிபீடியா என்கிற ஒரு தளம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கட்டற்ற கலைக்களஞ்சியம். இது வந்து ஒரு கட்டற்ற கலைக்களஞ்சியம். அப்போ கலைக்களஞ்சியம்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கலைக்களஞ்சியம் என்றால் வந்து ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு முழுமையான தகவல்களை அளிப்பது தான் வந்து கலைக்களஞ்சியம். சரி, கலைக்களஞ்சியம்னா நமக்கு எதெல்லாம் நினைவுக்கு வரும், இந்த முதன் முதலில் எப்பொழுது கலைக்களஞ்சியங்கள்லாம் வந்தது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. 1783 வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டானிக்கா அப்படின்ற ஒரு கலைக்களஞ்சியம் தான் வந்து உலகத்தில் முதல் முதல்ல வந்து வந்தது. அந்த கலைக்களஞ்சியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு 3 தொகுதிகள். அதனோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கு சூழலில் அவங்க நிறைய படங்கள்லாம் தொகுத்து ஓவியங்கள் போட்டோலாம் போட்டு ஒரு குறிப்பிட்ட தலைப்புக்கு எவ்வளவு தகவல்களை தர முடியுமோ அவ்வளவு வந்து தந்தாங்க. இது சான்றா பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து இப்ப பயன்படுத்துற ஒரு கணிப்பொறி அப்படின்னு போயிட்டு விக்கிபீடியால தட்டச்சு பண்ணி பாத்தீங்கன்னா கணிப்பொறி என்றால் என்னன்றது முதல் பேரால சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, கணிப்பொறி என்பது ஒரு மின்னணு கருவி. இந்த கருவியின் மூலமாக நாம் வந்து நம்முடைய பணிகளை மிக எளிதாக கணித்தல் அடிப்படையில செய்யலாம் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் இருக்குங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கணிப்பொறியோட வரலாறு, முதலில் இதை யார் கண்டுபிடிச்சாங்க, அதில் ஏற்பட்ட என்னென்ன மாற்றங்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீ கணிப்பொறி என்று சொல்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் வரலையும் வந்திருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து எப்படி வந்து வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து வேற என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி எப்படி பார்த்தா இதை நான் உங்களுக்கு பாருங்க. இப்போ கணிப்பொறிங்கிறதே வந்து நான் உங்களுக்கு தடைச்சு பண்ணி காட்டுறேன், அதுல வந்து எவ்வளவு தகவல்கள் வருதுன்றத பாருங்க. உங்களுக்கு நான் வந்து இப்ப வந்து கணிப்பொறின்றத வந்து அட்டாச் பண்ணி காட்டுறேன். கணிப்பொறின்றத நான் வந்து இப்பொழுது வந்து உங்களுக்கு நேரடியாவே வந்து அட்டாச் பண்ணி காட்டுறேன்.
பாருங்க. இப்ப கணிப்பான் இருக்கு, கணிப்பொறி. இப்ப கணிப்பொறிங்கிற தலைப்புக்குள்ள நான் போறேன். ஏன்னா முதல்ல வந்து ஒரு இந்த பாருங்க கணினின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்குள்ள பாருங்க. கணினி என்பது எண் முதலான தரவுகளை உட்கொண்டு முறைப்படி கோர்த்த ஆணை கோவைகளை செயல்படுத்தும் ஒரு கருவின்னு சொல்றாங்க. அதனோட வரலாறு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாடகம், கண்ட்ரோல் யூனிட் பத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஏரணாகம் அப்படின்றத பத்தி கொடுத்துருக்காங்க. நினைவகம் கொடுத்துருக்காங்க. கணினி செயல்படும் முறை கொடுத்துருக்காங்க. இப்படி பாத்தீங்கன்னா ஒரு கணிப்பொறி பத்தி தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இதே கட்டுற ஆங்கிலத்துல நாம வந்து எப்படி இருக்குன்னு பாக்கலாம். நான் வந்து ஆங்கிலத்துக்கு பாருங்க, நீங்க தமிழ் விக்கிபீடியால போனா கூட பிற மொழிகள் அந்த கட்டுரை எப்படி இருக்குன்றது வந்து பார்க்கலாம். இடப்பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆங்கிலம்ன்றதை நான் வந்து சொடுக்குறேன். அதை சொடுக்கிட்டு உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா இதுல வந்து இப்ப நமக்கு வந்து ஆங்கில கட்டுரை வரும். பாருங்க எத்தனை பக்கம் வருதுன்னு நீங்களே பாருங்க. இப்படியே போயிட்டே இருக்கும் பாருங்க. அதாவது கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு ஒரு 20 பக்க அளவுக்கான வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து இருக்கும், குறிப்புகள். எனவே இவ்வாறாக இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருள் குறித்தும் முழுமையான தகவல்களை வழங்கும் ஒரு பணியை தான் வந்து இன்னைக்கு வந்து தமிழ் விக்கிபீடியா செய்யுது. அப்ப நாம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா பிரிட்டானிக்கா. அப்ப பிரிட்டானிக்காவுக்கும் விக்கிபீடியாவுக்கும் என்ன வேறுபாடுன்றத நாம வந்து தெரிந்து கொண்டால் இந்த எப்படி வந்து ஒரு பல சிறப்புகளை வந்து இந்த விக்கிபீடியா கொண்டிருக்கிறது என்பதை வந்து நாம வந்து அறியலாம். சரி, பிரிட்டானிக்காவையும் விக்கிபீடியாவையும் நான் இப்போ உங்களுக்கு வேறுபடுத்தி காட்டுறேன். பிரிட்டானிக்கா என்பது பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு உரிமம் கொண்ட ஆக்கங்களை கொண்ட நூல். உரிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டட், என்னது காப்பிரைட்டட். அப்போ விக்கிபீடியா என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைப்பாக்க பொதுமம். சரி, இது ரெண்டையும் நான் வந்து இப்போ உங்களுக்கு விளக்குறேன். காப்பிரைட்டட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டானிக்கால அதுல இருக்க உள்ளடக்கங்களை வந்து நாம வந்து சேவ் பண்ண முடியாது, சேமித்து வைக்க முடியாது, அதை யாருக்கும் பகிர முடியாது. நீங்கள் வந்து பிரிட்டானிக்கால இருக்க ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பிரிண்ட் எடுத்து விற்க முடியாது, அதை ஒரு ஜெராக்ஸ் எடுக்க முடியாது, அதை நீங்க வந்து ஸ்கேன் பண்ண முடியாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை வந்து நீங்க வந்து மாடிஃபை பண்ண முடியாது, மாற்ற முடியாது, பகிர முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட்டட் மெட்டீரியல், அதனுடைய வந்து காப்பிரைட் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இதற்கெல்லாம் ஆப்போசிட் என்னது விக்கிபீடியா. விக்கிபீடியால நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கட்டுரைக்கு கீழேயே வந்து அவங்க வந்து போட்டிருப்பாங்க. இங்க பாருங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அனைத்து பக்கங்களும் படைப்பாக்க பொதுங்கள் பொதுமங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நான் இப்ப உங்களுக்கு வந்து பாருங்க படைப்பாக்க பொதுமம் என்றால் இது வந்து கிரியேட்டிவ் காமன்ஸ் ஷேர் அலைக் அப்படின்னு சொல்றாங்க. கிரியேட்டிவ் காமன்ஸ் ஷேர் அலைக் சிசி பை எஸ்ஏ. அது எப்படி எப்படின்னு பாருங்க. இப்ப நான் வந்து அதுக்கான ஒரு அந்த படைப்பாக்க பொதுமம் என்பதற்கான உரிமை கொண்ட பக்கத்தை, ஏன்னா இதனை வந்து அடிப்படையில் வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆட்ரிபியூஷன்ஸ் ஷேர் அலைக் படைப்பாக்க பொதுவம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகிரலாம் பாருங்க. ஷேர் அப்படின்னு போட்டிருக்கு. அடாப்ட், ரீமிக்ஸ், டிரான்ஸ்ஃபார்ம், பில்ட் அப் ஆன் த மெட்டீரியல் ஃபார் எனி பர்பஸ் ஈவன் கமர்ஷியலி. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து மாற்றலாம், அதை வந்து மாற்றியதை மற்றவங்களோடு பகிரலாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விற்கவும் செய்யலாம். ஆனால் இதுலலாம் ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு ஆக்கத்தை மற்றவர்களோடு பகிரலாம், விற்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், மாற்றலாம். ஒரே ஒரு விதி மட்டும் உறுதியாக நம்ம ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படைப்பை யார் உருவாக்கினாரோ, இதை அவங்க எந்த லைசன்ஸில் கொடுத்துருக்காங்களோ அதை நாம் கண்டிப்பாக குறிப்பிட்ட வேண்டும். எடுத்துக்காட்டாக குமார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு, அதை சிசிபிஎஸ்சியில் வந்து நமக்கு வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னா நாம் அந்த ஃபோட்டோவை நம்மளுடைய ஆக்கங்களில் பயன்படுத்தும் பொழுது இந்த படம் குமார் அவர்கள் எடுத்தது, இந்த தலைப்பில் எடுத்திருக்காரு, இதை வந்து சிசிபிஎஸ்சியில் அவர் பயன்படுத்தியிருக்காருன்றத குறிப்பை நம்ம கொடுத்தால்தான் வந்து பயன்படுத்த முடியும். அப்படி கொடுக்கல அப்படின்னா அது வந்து சிசிபிஎஸ்சிங்கிற அந்த உரிமைக்கு
எதிரானது. எனவே சிசிபிஎஸ்சியில முக்கியமான ஒரு நாலு விஷயத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இதுல வந்து அட்ரிபியூஷன் என்பது மிக முக்கியமானது. அதாவது யார் உருவாக்குனாங்களோ அவங்க பேரை சொல்லணும். இதை வந்து ஷேர் பண்ணலாம், அடாப்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வேறு சில அந்த உரிமைகள்லாம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் என்னோட ஆக்கத்தை மற்றவங்க பயன்படுத்தலாம், ஆனா வந்து அதை அவர்கள் மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, என்னோட ஆக்கத்தை மற்றவர்கள் பயன்படுத்தலாம் ஆனா மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன லைசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிசி பை என்டி அப்படின்னா நான் டெரிவேட்டிவ் என்று பொருள். சிசி பை என்டி அப்படின்னா நான் டெரிவேட்டிவ் என்று பொருள். அடுத்தது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட ஆக்கங்களை மற்றவர்கள் பயன்படுத்தலாம், அதை மாற்றலாம், ஆனால் விற்கக்கூடாது என்று சொல்வார்கள். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிசி பை என்சி அப்படின்னா நான் கமர்ஷியல் என்று பொருள். சரி, இப்ப நம்ம விக்கிபீடியா பார்த்துட்டு இருக்கோம். இது எப்படி வந்து படைப்பாக்க பொதுமை உரிமையின் கீழ் இயங்குது அப்படின்னு செயல்படுறோம். சரி, இதுல வந்து நாம வந்து எப்படி வந்து ஒரு கணக்கை தொடங்குவது அதை வந்து இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்க, விக்கிபீடியால மேல பாருங்க, புதிய கணக்கை உருவாக்கவும். இப்ப என்னோட கர்சர் நான் வச்சு காட்டுறேன் பாருங்க, இதை வந்து நீங்க வந்து சொடுக்குங்கள். இப்ப நம்ம கணக்கு உருவாக்குறது சம்பந்தமா உங்களுக்கு ஒரு ஒரு பத்து நொடிகள் இதை பத்தி நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து கட்டுரைகளை எப்படி பாக்குறது, எப்படி வந்து கட்டுரைகளை வந்து நம்ம வளப்படுத்தலாம், அதெல்லாம் வந்து பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த புதிய கணக்கை உருவாக்கு அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பயனர் பெயர் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து நீங்க உங்களுக்கான ஒரு யூசர் நேம் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். பெரும்பாலும் வந்து இப்பதான் நீங்க வந்து விக்கிபீடியால இந்த பணிகள்லாம் செய்ய போறீங்க அப்படின்னா வந்து உங்களோட பயனர் பெயர் அதை வந்து தனியாக ஒரு தாள்லையும் குறிச்சு வச்சுங்க. சில பேர் வந்து மறந்துடுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடவுச்சொல். கடவுச்சொல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டை வந்து உள்ளீடு செய்யுங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து உங்களோட பாஸ்வேர்டை வந்து நீங்க வந்து உள்ளீடு செய்யுங்கள். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை வந்து கேட்கறாங்க. இப்ப இதுல நீங்க உங்களுடைய தெளிவான மின்னஞ்சல் முகவரியை வந்து கொடுக்க வேண்டும். இந்த மின்னஞ்சல் முகவரியை வந்து கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு இது ஒன்று காப்சா அப்படிங்கிற பாதுகாப்பு சோதனை ஒன்று வருதுங்க. அதை வந்து நீங்க வந்து பாருங்க. இங்க வந்து இந்த இந்த காப்சா என்னன்றதை மேல்காணும் முறையை உள்ளிடுக அப்படின்றத வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும், இதை வந்து நீங்க வந்து இது பண்ணணும், உள்ளீடு வந்து செய்யணும். இப்போ இதை செய்த பிறகு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்கள் கணக்கை உருவாக்குக அப்படின்றத வந்து நீங்க வந்து சொடுக்கிட்டீங்கன்னா உங்களோட கணக்கு வந்து உருவாக்கப்படும். இதுல வந்து உங்களுக்கு நான் வந்து இப்போ இன்னும் ஒரு தகவல்களை சொல்ல விரும்புறேன். அதாவது பயனர் பெயரை கொடுக்குறீங்க, அடுத்தது வந்து நீங்க உங்களுடைய கடவுச்சொல்லை கொடுக்குறீங்க, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மீண்டும் கடவுச்சொல்ல கொடுக்குறீங்க, அடுத்து வந்து பாதுகாப்பு சோதனைக்காக வந்து என்ன பண்றீங்க உங்களுடைய அந்த காப்சாவை கொடுக்குறீங்க, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கணக்கை தொடங்குகின்றத சொடுக்கிட்டீங்கன்னா உங்களோட கணக்கு உருவாகும். கணக்கு உருவான பிறகு இங்க பாருங்க புது புதுகையை செய்யப்படவில்லைன்னு மேல இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல உங்களுடைய பெயர் வந்துவிடும். இப்ப எதுக்காக இந்த கணக்கு உருவாக்க சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி கணக்கு உருவாக்குனாதான் நீங்க விக்கிபீடியால எவ்வளவு கட்டுரைகளை உருவாக்கியிருக்கீங்க, எவ்வளோ கட்டுரைகளை வந்து செம்மையாக்கியிருக்கீங்க, படங்களை சேர்த்திருக்கீங்கிற தகவல்களை பார்க்கலாம். மற்றவர்கள் உங்களை தொடர்பு கொள்வதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும். விக்கிபீடியாவில் வந்து என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்றத வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து காட்டலான்னு இருக்கேன். இங்கே பாருங்கள், விக்ஷன்ரி அப்படின்னு இருக்குது. இந்த விக்ஷன்ரி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கட்டற்ற அகர முதலி. விக்ஷன்ரி என்பது ஒரு கட்டற்ற அகர முதலி. இந்த கட்டற்ற அகர முதலின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து நம்ம வந்து இப்ப நம்ம பொதுவா என்ன பண்றோம், டிக்ஷனரி என்பதுக்கு அகராதின்னு பயன்படுத்துறோம். ஆனா வந்து அவங்க விக்கிபீடியால என்ன பண்றாங்கன்னா வந்து இதுக்கு வந்து அகர முதலிங்கிற ஒரு சொல் வந்து பயன்படுத்துறாங்க. மொழிநாயர் தேவநாய பாவனர் அவர்களும் வந்து அகர முதலிங்கிற ஒரு சொல்லதான் வந்து பயன்படுத்துறாரு. ஏன்னா இது வந்து அகர வரிசையில் தொடர்ந்து வந்து நமக்கு வந்து பட்டியலிடப்பட்ட ஒரு தொகுப்புன்றதுதான் வந்து அகர முதலிங்கிற அடிப்படையில வந்து பயன்படுத்துறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களோட இதுல வந்து நீங்க சொற்களை வந்து தேடி பார்க்கலாம். வலப்பக்க மேல பாத்தீங்கன்னா விக்ஷனரியில் தேடுக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சர்ச் பாக்ஸ் தேடு அந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கான சொல்லை வந்து அடித்து தேடி பார்க்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் இப்ப வந்து பண் அப்படிங்கிற ஒரு சொல்லை வந்து தட்டச்சு பண்றேன்.
பண்ணுன்னு அடிச்சு என்டர் கொடுக்குறேன். இப்ப பாருங்க அந்த பக்கம் வந்து உருவாகும். இதுல வந்து என்ன சொல்றாங்க, இசையின் அடிப்படை வடிவங்களில் ஒன்று, அடுத்தது வேதம் அப்படிங்கிற ஒரு ரெண்டு சொல் சொல்றாங்க. எனவே வந்து நாம வந்து இதுல வந்து சொற்களை தெரிந்து கொள்ளலாம், அதுக்கான பொருளை தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கட்டற்ற முறையில் செயல்படுவதால் இதில் நாம வந்து சொற்களை சேர்க்கலாம். இப்போ நீங்க ஒரு புதிய கணக்கை இதில் உருவாக்கின பிறகு இங்க பாருங்க மேலே பாருங்க புதிய சொற்களை சேர்க்கவும் இருக்கு. அதை வந்து நீங்கள் சொடுக்கி விட்டு நீங்க வந்து இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சொற்களை வந்து சேர்க்கலாம், சரிங்களா? எனவே வந்து இப்படி வந்து சொற்களை வந்து நீங்கள் வந்து சேர்த்து வந்து பழகலாம். இப்போ வந்து நான் வேணா வந்து உங்களுக்கு வந்து ஒரு சொல்லை வந்து எப்படி சேர்க்கறதுன்றதுக்கான அடிப்படைகளை காட்டுறேன் பாருங்க. புதிய சொற்களை சேர்க்கவும் அப்படின்றத வந்து நீங்க வந்து சொடுக்குங்க. ஆனா புதிய சொற்களை சேர்ப்பதற்கு முன்னால நீங்க வந்து இதுல வந்து லாகின் பண்ணிருக்கணும். இப்ப நான் வந்து எப்படி வந்து இதுல வந்து லாகின் பண்றதுன்ற காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு அந்த மேல பாருங்க, இந்த டிக்ஷனரியில மேல் பகுதியில பாருங்க உள்நுழை அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்டர் அப்படின்னு அர்த்தம். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்ப நான் வந்து என்னோட லாகின்ல உள்ள போயிட்டு எப்படி வந்து ஒரு சொல்ல வந்து சேர்ப்பது என்பதற்கான வந்து அடிப்படையை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து நான் என்னோட பாஸ்வேர்டு போடுறேன், என்னோட பாஸ்வேர்டு கடவுச்சொல் போட்டிருக்கேன். இப்ப நாம வந்து நான் வந்து உள்ள போறேங்க. இப்ப என்னோட அக்கௌண்ட்ல நான் வந்து உள்ள போயிட்டேன். இப்ப புதிய சொல் வந்து அப்படின்னு வந்து வருது. இப்போ இதில் வந்து நான் வந்து இப்போ ஒரு புதிய சொல் வந்து சேர்க்க போகிறேன். அதுக்கு வந்து நம்ம அப்போ வந்து என்ன பண்ணணும்னா அந்த சொல் குறித்த விவரங்களை வந்து ஏற்கனவே நம்ம வந்து வைத்திருந்தோம்னா இதை வந்து அடித்து சேர்ப்பதற்கு வந்து நமக்கு வந்து வசதியாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து ஒரு இதழியல் மக்கள் தொடர்பில் சார்ந்த ஒரு சொல் ஒன்றை வந்து சேர்க்க விரும்புகிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் சேர்க்க விரும்புகிற சொல் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஜோ MOJO அப்படிங்கிற சொல் வந்து உலக அளவில் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அலைபேசி இதழியல், அதாவது மொபைல் ஜேர்னலிசம் என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த சொல்லை வந்து நான் எப்படி சேர்க்கிறேன்றதை பாருங்க. அப்போ புதிய சொல்லை உருவாக்கவும் புதிய சொற்களை சேர்க்கவும்ன்றதை நான் சொடுக்கிட்டேன், உள்ளே போயிட்டேன். இது வந்து ஒரு பெயர் சொல்லாக இருக்கிறது பாருங்க, அலைபேசி. அலைபேசி இதழியல் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அலைபேசி இதழியல் பாருங்க, அலைபேசி இதழியல். அலைபேசி இதழியல்ங்கிற சொல்ல நான் அடிச்சிட்டேன். அடுத்து அதை வந்து படிவமிடு அப்படின்னு நான் வந்து அதை வந்து நான் வந்து கொடுக்குறேன். இங்க பாருங்க, இப்போ வந்து இந்த இதில் உங்களுக்கு வந்து இந்த அலைபேசி இதழியலுங்கிற சொல் வந்து உருவாயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கீழே வந்து அதை வந்து நம்ம வந்து சேமிக்கணும். முதல்ல பாருங்கள், மாற்றங்களை பதிப்பிடுக அப்படின்னு இருக்குது, சரிங்களா? இந்த மாற்றங்களை பதிப்பிடுகின்றதை நம்ம ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த சொல் வந்து சேர்ந்துடும். இப்போ பாருங்கள், இது ஏற்கனவே வந்து இந்த சொல் வந்து இருந்திருக்கு, அதனால் வந்து அந்த பொருளும் காட்டுது. எனவே ஒரு ஏற்கனவே இருக்கிற சொல்லை வந்து நம்ம வந்து புதுசாக சேர்த்தாலும் அது பழைய கோப்புலேயே போய் சேரும். இதில் நம்ம என்ன பண்ணலாம், வந்து மாற்றங்களை வந்து செய்யலாம். இப்போ அலைபேசி இதிலெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அலைபேசியை வைத்து கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒளி யாரை வந்து நேர்காணல் பேட்டி எடுக்கிறாங்களோ அவங்களுடைய ஒளியை வந்து பதிவு செய்கிறார்கள். அவர்களை ஒளிப்படம் எடுக்கிறாங்க, காண்பொளி எடுக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நிறுவனங்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா போயிட்டு ரெக்கார்ட் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை சேட்டலைட் மூலமாக தான் வந்து நமக்கு லைவ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இன்றைக்கி மொபைலில் வந்து நமக்கு வந்து 4G நுட்பங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து உங்களோட ஒரு யூடியூப் வாயிலாக நீங்கள் வந்து ஒரு நேரலை கொடுக்குறீங்க. அதுவுமே வந்து அலைபேசி இதழியல் தான். எனவே இவ்வாறாக வந்து சொற்களை வந்து நம்ம சேர்க்கலாம். சரி, இப்போ மற்ற திட்டங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கி செய்தி. இந்த விக்கி செய்தி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சான்றுகளின் அடிப்படையில், அதாவது பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று செய்திகளை, ஒரு மூணுக்கு மேற்பட்ட செய்திகளை வைத்து கொண்டு நீங்கள் புதிதாக எழுதுவது தான் வந்து விக்கி செய்தி. இந்த விக்கி செய்தி பற்றி உங்களுக்கு ஒரு தகவல் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு திட்டமுமே உலக அளவில் வந்து தமிழ் எந்த நிலையில் இருக்கிறத நான் வந்து உங்களுக்கு
பகிர விரும்புகின்றேன். இந்த விக்கி செய்தி என்பது இந்திய மொழிகளில் தமிழில் மட்டும்தான் விக்கி செய்தி வந்து இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ஒரு 3 எடிட்டர்கள் இதில் இருக்கிறாங்க. இதில் வந்து நான் ஒரு எடிட்டராக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு 3 செய்திகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு புதிய செய்தியை வந்து உருவாக்கலாம். இந்த எம்ஃபில் பிஹெச்டி பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும், சைட்டேஷன் அடிப்படையில் நீங்கள் எப்படி ஒரு செய்தியை வந்து உள்ளடக்கத்தை பயன்படுத்துகிறீர்களோ அதே போலவே ஒரு ஒரு பொருண்மை குறித்து ஒரு 4 செய்தியை நீங்கள் படித்துவிட்டு அதை வந்து மேற்கோளாக கட்டி நீங்கள் வந்து ஒரு செய்தியை வந்து எழுதலாம். அதுதான் வந்து விக்கி செய்தி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விக்கி செய்தின்றத பார்த்துக்கோம். அடுத்து வந்து வேற என்னென்ன திட்டங்கள் அதுலெல்லாம் தமிழ் என்ன இருக்குன்றதையும் பார்ப்போம். இப்போ சரி, விக்கிபீடியா, விக்கிபீடியாவில் வந்து தமிழ் எந்த நிலையில் இருக்குன்றத வந்து நான் வந்து இன்னும் உங்களுக்கு சொல்லலை, இப்போ அதை தான் வந்து சொல்ல போகிறேன். விக்கிபீடியா வந்து உலக அளவில் தமிழ் வந்து எவ்வளோ கட்டுரைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 129,350 கட்டுரைகள் வந்து விக்கிபீடியாவில் இருக்குங்க. இது உலக அளவில் எந்த நிலையில் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அந்த பட்டியல் காட்டுறேன். ஏன்னா நம்ம வந்து இடைவெளிகள் குறித்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா உலக அளவில் தமிழ் வந்து 60வது இடத்துல வந்து இருக்குங்க. இந்த முதல் இடத்துல எந்த மொழி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் இருக்குன்றது. அப்போ ஆங்கிலத்தை விட நம்ம வந்து 59 மடங்கு வந்து நம்ம வந்து பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம். இங்கே பாருங்க, ஆங்கிலம் காட்டுறோம். ஆங்கிலத்தில் 60,93,688 கட்டுரைகள் வந்து இருக்கின்றன. அதே போல் பார்த்தீங்கன்னா அது வந்து தரத்தின் அடிப்படையில் 1006வது இடத்துல இருக்குதுங்க. அப்புறம் வந்து செபுனோ அப்படிங்கிற மொழி தான் வந்து உலக அளவில் 53,78,000 கட்டுரைகளோட 2வது இடத்துல இருக்குது. சரி, தமிழ் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தமிழ் வந்து இப்போ நான் உங்களுக்கு அந்த கோடு போட்டே காட்டுறேன் பாருங்கள். தமிழ் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா வந்து 59வது இடம் இங்கே பாருங்கள். சாரி, இப்போ வந்து தமிழ் வந்து 61வது இடத்துக்கு வந்துருச்சு. தமிழ் வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். 61வது இடத்துல வந்து தமிழ் வந்து இருக்கின்றது. இந்த நிலையை வந்து நாம் மாற்றணும் அப்படின்னா எல்லாருமே வந்து நாம் வந்து என்ன பண்ணணும், வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் கணக்குகளை உருவாக்கி இதில் வந்து நம்ம வந்து கட்டுரைகளை வந்து எழுதணும். கட்டுரைகளை எழுதுறதுக்குன்னு சொல்லி நிறைய முறைகள் இருக்குது. நாம் வந்து இன்றைக்கி வந்து எப்படி விக்கிபீடியாவை பயன்படுத்தலாம், அதில் வந்து கட்டுரைகளை வந்து தேடி எடுக்கலாம், இந்த விஷயத்தை மட்டுமே தெரிஞ்சுக்குவோம். இது தோக்குறதுன்றதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு தனி பயிற்சியாக தான் பார்க்கணும். எனவே இப்போ உலக அளவில் இப்போ நமக்கு வந்து விக்கிபீடியா, தமிழ் விக்கிபீடியா வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வந்து இப்போ நான் உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன். 61வது இடத்துல வந்து இருந்துகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இந்த நிலையை வந்து நம்ம வந்து மாற்ற வேண்டும். இதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பயனர் கணக்கை வந்து தொடங்கணும். அடுத்தது இதில் வந்து நம்ம வந்து எப்படி எழுதுறதுங்கிற முறைகளை கற்றுக்கணும். எப்படி தலைப்பு கொடுக்கணும், எப்படி தலைப்பு கொடுக்கணும், அது வந்து எப்படி இருக்கணும், எப்படி வந்து ஒரு படங்களை சேர்க்கணும், வீடியோ சேர்க்கணும், எப்படி ஒலிக்குறிப்புகளை சேர்க்கணுன்றதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா, கணக்குகளை உருவாக்குங்க. இந்த விக்கிபீடியா எப்படி தொகுப்பது அப்படிங்கிற பணிகளுக்கான காணொலி இன்னும் 1-2 நாளில் நான் வந்து என்னுடைய காண்பொலியில் போடலான்னு இருக்கேன், அதை பாருங்கள். இல்லை தமிழ் விக்கிபீடியாவில் உள்ள போனீங்கன்னா உதவி பக்கத்தில் எப்படி தமிழ் விக்கிபீடியாவில் கட்டுரையை தொடங்கலாம், அதில் கட்டுரையை எழுதலாம் என்பதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விளக்கங்கள்லாம் இருக்குது. அதை பார்த்து கூட வந்து நீங்கள் எழுதலாம். எனவே உலகத்தின் ஆதிமொழியாக இருக்கின்ற, ஆதிமொழிகளில் ஒன்றாக இருக்கின்ற தமிழில் வந்து நம்ம விக்கிபீடியாவில் மிக குறைவான அந்த கட்டுரைகள் தான் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம வந்து மேம்படுத்துகிற ஒரு பணியை வந்து செய்ய வேண்டியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மட்டும் எப்படி இது சாத்தியமாகுது, ஒரு 60 லட்சம் பேர் கட்டுரை எழுதியிருக்காங்கன்னா உலகம் முழுக்க இருக்கின்ற மக்கள் வந்து இதற்காக வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது வந்து கட்டுரைகளை வந்து உருவாக்குறாங்க. அதனால் வந்து நாம் வந்து இதை வந்து தமிழ்லன்னா நாம் என்ன பண்ணலாம், இன்னும் நம்ம வந்து மொழிச்சிக்கல் இருக்குது. இன்னும் வந்து நம்மளால் பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து மொழி உள்ளீட்டிலே நம்ம வந்து தடுங்கி நிற்கின்ற, தயங்கி நிற்கின்ற ஒரு சூழல் இருக்குது. எனவே வந்து எல்லோரும் வந்து நம்ம வந்து மொழி உள்ளீடு கற்றுக்கொள்ள வேண்டும்.
விக்கிபீடியா தொகுப்பு பணிகளையும் வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும். இந்த விக்கிபீடியால இருக்க எல்லா திட்டங்களுக்குமான தொகுப்பு பணிகளே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் நேரடி பயிற்சி கொடுத்தாதான் வந்து ஒருவர் செய்ய முடியும். இல்ல நீங்களே கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இதை நீங்க உள்ள போய் படிச்சு பார்த்துதான் வந்து கத்துக்கணும். சில அடிப்படைகள் இருக்கு, அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். தலைப்பு என்பது பாத்தீங்கன்னா வந்து யாரையும் வந்து காயப்படுத்தாத ஒரு தலைப்பாக இருக்க வேண்டும், எளிமையான தலைப்பாக வந்து இருக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து தலைப்பு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையை வச்சே சொல்கிறேன். இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் வந்து எம்ஜிஆர் அவர்கள், மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அவரோட பெயர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு விக்கிபீடியாவில் பார்ப்போம். இங்கே பாருங்க, நமக்கெல்லாம் தெரியும் எம்ஜிஆர் என்று நம்ம சொல்கிறோம். ஆனால் விக்கிபீடியாவில் அவருக்கு தலைப்பு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ம கோ ராமச்சந்திரன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மருதூர் கோபாலன் மேனன் ராமச்சந்திரன் என்பது தான் அவரோட முழு பெயர். அதை தான் வந்து சுருக்கமாக வந்து அவங்க வந்து ஒரு அந்த இன்ஷியல் அடிப்படையில் எம்ஜிஆர் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. எனவே வந்து விக்கிபீடியாவில் தலைப்பு வைப்பதற்கு என்ன அந்த முறை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து சுருக்கமாக இன்ஷியலாக சொல்லக்கூடாது, பெயர் வந்து விரிவாக தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மா கோ ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அப்போ அதிலே உள்ள விளக்குறாங்க, எம்ஜிஆர் என்கிற பெயரில் புகழ்பெற்ற மருதூர் கோபாலன் மேனன் ராமச்சந்திரன் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படி தமிழ் திரைப்பட நடிகராகவும் 1977 முதல் இறக்கும் வரை தமிழ்நாட்டின் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராகவும் இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த விளக்கத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்சைக்ளோபீடிக் நோட், என்சைக்ளோபீடிக் நோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கலைக்களஞ்சிய நடை என்று பொருள். கலைக்களஞ்சிய நடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கவிதை மாதிரிலாம் எழுதக்கூடாது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வர்ணனை மாதிரிலாம் எழுதக்கூடாது, உள்ளதை உள்ளபடி எழுத வேண்டும். அதில் வந்து சான்றுகள் இருக்கணும். இப்போ விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா எந்த கட்டுரையாக இருந்தாலும் அது சான்றுகளின் அடிப்படையில் தான் வந்து எழுதப்படுகிறது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எம்ஃபில் பிஹெச்டி அல்லது ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதுறவங்களுக்குலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சான்றின் அடிப்படையில் ஒரு கருத்தை நீங்கள் நிறுவ வேண்டும். இப்போ இதில் எப்படி சான்று கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இங்கே பாருங்க, எம்ஜி சக்கரபாணிக்கு தம்பியான இவர் தொடக்க காலத்தில் நாடகங்களில் நடித்தார்னு சொல்லிட்டு பாருங்கள் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு கீழே வந்து என்ன சான்று கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் கீழே வந்து சான்றுகளுக்கு போயிட்டேன். அந்த சான்று வந்து பார்த்தீங்கன்னா இது எதுலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா தினகரன் அப்படிங்கிற பத்திரிகையிலிருந்து இதை 1வது சான்று கொடுத்துருக்காங்க. எனவே முழுக்க முழுக்க சான்றுகளின் அடிப்படையில் தான் வந்து நம்ம கட்டுரைகளை இப்போ இதற்கான விக்கிபீடியாவில் கட்டுரைகளை எழுதுவதற்கான ஒரு 10 விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். 27 சான்றுகளின் அடிப்படையில் தான் மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்களை பற்றிய வந்து கட்டுரை வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பு எது என்பதை வந்து நீங்கள் முதல்ல வந்து முடிவு செய்து கொள்ள வேண்டும். தலைப்பு என்பது தெளிவானதாக ஒன்றாக இருக்க வேண்டும். தலைப்பு என்பது பிறரை வந்து புண்படுத்தும் ஒன்றாக இருக்கக்கூடாது. தலைப்பு என்பது சிக்கலான ஒன்றாக இருக்கக்கூடாது. எடுத்துக்காட்டாக இதை எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. பொன்மகள் வந்தாள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு திரைப்படத்தின் பெயராக இருக்கிறது. ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா பொன்மகள் வந்தாள்னு ஏற்கனவே ஒரு படமும் வந்திருக்கு. அப்போ வந்து இது குழப்பத்தை உண்டாக்கும். இப்போ நான் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னால் பொன்மகள் வந்தாளுங்கிற படத்துக்கு வந்து நான் வந்து ஒரு இதை எழுதினேன், கட்டுரை எழுதினேன். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா தலைப்பு வெறும் பொன்மகள் வந்தாள்னு போடலை, அதை எப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு நான் ஒரு விளக்கமும் கொடுத்து வந்து சேர்த்துருக்குறேன் பாருங்கள். பொன்மகள் பாருங்க, பொன்மகள் வந்தாள் அப்படிங்கிற கட்டுரையை நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்மகள் வந்தாள்னு போட்டு தலைப்பு திரைப்படம் 2020 போட்டிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு படம் வந்து பழசு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொன்மகள் வந்தாள்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு திரைப்பட தொடரும் வந்த இது மணிக்கணும் தொலைக்காட்சி தொடரும் வந்துட்டு இருக்கு. எனவே பார்த்தீங்கன்னா அதை வந்து நாம் வந்து இது பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும், அதை வந்து அந்த குழப்பத்தை தவிர்க்கணும் அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், பொன்மகள் வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு திரைப்படம் 2020 கொடுத்துருக்கேன். எனவே
இதையெல்லாம் பார்த்து வைத்து தலைப்பு வைக்க வேண்டும். தலைப்பு வந்து நம்ம வந்து தெளிவாக வைக்க வேண்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சான்றுகளின் அடிப்படையில் தான் வந்து ஒரு கட்டுரை வந்து உருவாக்கப்பட வேண்டும் ஒன்று. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சான்று வந்து மற்றவங்க போய் அதை பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கணும். இல்லாத சான்றுகளை வந்து கொடுக்க கூடாது. பக்கச்சார்பு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன மற்றவங்களை பற்றி தவறா வந்து நம்ம வந்து தகவல்களை இதுல வந்து கொடுக்க கூடாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து நாம வந்து இந்த பக்கச்சார்பு இல்லாம கொடுக்குறோம், தலைப்பு வந்து எளிமையா கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மொழி நடை, அது வந்து கவிதை மாதிரிலாம் எழுதக்கூடாது. இயல்பான ஒரு மொழி நடையில வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து நாம எழுதும்போது இப்பெல்லாம் என்ன பண்றோம்னா ஆங்கிலத்தை ஒரு சொல் போட்டுட்டு அதனுடைய பிரேக்கெட்டுக்குள்ள பிராக்கெட்டுக்குள்ள என்ன பண்றோம், தமிழ் போடுறோம் அல்லது தமிழ் எழுதிட்டு ஆங்கிலம் போடுறோம். இப்படிலாம் வந்து இதுல வந்து எல்லாத்துக்குமே வந்து செய்யக்கூடாது. முழுக்க வந்து தமிழ்ல தான் எழுதணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிரந்தம் தவிர்த்து எழுதணும் அப்படின்றது வந்து ஒரு விதியாக வந்து விக்கிபீடியால இருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப வந்து ராஜஸ்தான் அப்படின்னு வந்து விக்கிபீடியால சொல்ல மாட்டாங்க, ராஜஸ்தான் அப்படிதான் வந்து சொல்லுவாங்க. கிரந்தம் தவிர்த்து எழுதுவது என்பது வந்து ஒரு இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதிகள் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இடது பக்கத்தில் உதவி கோருகன் இருக்கு. கட்டுரை எழுதும்போது உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இதில் இருக்க விக்கிபீடியாவில் இருக்க நண்பர்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து உதவி சொல்லுவாங்க. அப்புறம் இதில் விக்கிபீடியாவில் நடக்கிற எல்லா மாற்றங்களுமே வந்து ஆலமரத்தடியில் வந்து விவாதிக்கப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ட்ரிவன் டெவலப்மெண்ட் என்சைக்ளோபீடியா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களை இயக்கி செயல்படுத்துகின்ற ஒரு கலைக்களஞ்சியம். பிரிட்டானிக்காவுக்கும் இதுக்கும் அடிப்படையான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டானிக்காவில் இருக்கிற கட்டுரை என்பது ஒரு ஆசிரியர் குழு அல்லது வந்து ஆசிரியர்கள் உருவாக்குவது, அதை வந்து நம்ம போயிட்டு எடிட் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்து அதுக்கப்புறமா தான் வந்து அதை வந்து அவர்கள் மாற்ற முடியும். ஆனால் விக்கிபீடியாவில் அப்படி இல்லை. இப்போ பொன்மகள் வந்தாலும் நான் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கேன் அப்படின்னா இந்த கட்டுரையை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உள்ளே போயிட்டு அதில் ஒரு மொழி நடை சிக்கல் இருக்குன்னா மெய்ப்பு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தொடர்பான ஏதாவது ஒளிப்படம் இருந்தால் அதை வந்து சேர்க்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிழைகள், கருத்து பிழைகள் இருந்தால் அதை வந்து சரி பண்ணலாம். பொருட்பிழை, கருத்துப்பிழை, சந்திப்பிழை இதெல்லாம் வந்து யார் வேணாலுமே திருத்தலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கணக்கு உருவாக்கிட்டு உங்கள் கணக்கின் வாயிலாக அதை செய்யும் பொழுது அது வந்து மிக எளிதாக இருக்கும். அப்போ தான் வந்து மற்றவங்க இது யார் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட 129,354 கட்டுரைகள் வந்து இதில் இப்போதைக்கு இருக்குது. இதில் வந்து கட்டுரையை வந்து செம்மைப்படுத்துவதற்கு நான் செய்த ஒரு ரெண்டு பணிகளை வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து தமிழிணைய கல்விக் கழகத்தில் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் பொழுது திருக்கோயில்கள், தமிழக திருக்கோயில்கள் 48,800 கோயில்களோட தரவுகளை இதில் வந்து நம்ம வந்து தரவை கட்டுரையாக மாற்றும் முறையை வைத்து இதில் வந்து நம்ம கட்டுரைகளை உருவாக்கியிருக்கோம். இந்த பணியை வந்து நீச்சல்காரனுங்கிற நண்பர் வந்து பாட் மூலமாக செய்தார். அதற்காக நம்ம வந்து நிறைய முகாம்லாம் நடத்தியிருக்கோம். இந்த முகாமை வந்து ஒருங்கிணைத்து இந்த பணிகளை மேலே இட்டு செல்வதற்கான பணிகளை ரவிசங்கர் ஐயாக்கன் அவர்களும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சண்முகம் போன்ற நண்பர்களும், பாலாஜி போன்ற நண்பர்கள்லாம் இதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அருள் போன்ற நண்பர், அருண்குமார் போன்ற நண்பர்கள்லாம் இதுக்கு உதவி செய்து தான் கோயில்கள் கட்டுரையை சேர்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஊராட்சி கட்டுரைகள் 12,000-க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை வந்து நம்ம வந்து தமிழ்நாடு மின்னாளுகை வாரியம் இ கவர்னன்ஸ் போர்ட்லேருந்து வாங்கி அந்த கட்டுரைகளை வந்து டேட்டாவை டெக்ஸ்டாக மாற்றுகிற அந்த பணியையும், அதை வந்து இதில் வந்து தன்னியகமாக ஏற்றுகிற பணியுமே வந்து நீச்சல்காரன் என்கிற வந்து ஒரு கணித்தமிழ் பணிகளில் ஈடுபாடாக செயல்படக்கூடிய நண்பர் வந்து செய்தார். இதனால் வந்து இப்போ நமக்கு வந்து தமிழ் விக்கிபீடியாவில் ஏற்கனவே இருந்த கட்டுரைகளை விடவும் ஒரு 30,000-க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் தன்னியக்கமாக சேர்க்கப்பட்டன. விரைவில் இன்னும் நிறைய கட்டுரைகளை வந்து இதில் நாம் சேர்க்கலான்னு இருக்கோம். இன்னைக்கு இந்திய மொழிகளில் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3வது இடத்துல இருக்கு. அப்போ முதல் மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருது இருக்கு. உருது ஏன் வந்து அதிகமாக இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருது என்பது பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி மொழியாக இருக்கின்றது. இப்போ பாகிஸ்தான்ல அதுக்கு வந்து ஆட்சி மொழி நிலை இருக்கின்றது. அதே போல் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் நிறைய பேர் வந்து உருது பயன்படுத்துகிறாங்க. நிறைய சவுதி அரேபிய நாடுகளில் வந்து உருது பயன்படுத்துகிறாங்க. எனவே உருது கட்டுரைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. நம்மளை விட ஒரு 25,000 கட்டுரைகள் கூட இருக்காங்க. எனவே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து உருது இருக்குது. 2வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்தி இருக்கின்றது.
மூன்றாவது இடத்துல வந்து தமிழ் இருக்கிறது. ஆனால் மூன்றாவது இடத்தில் தமிழ் இருந்தால் கூட அதனுடைய நிலை என்ன, தரம் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்தில் வந்து விக்கிபீடியால தமிழ் இருந்தாலும் இந்திய அளவில் தரத்தின் அடிப்படையில் அது எப்படி இருக்குன்றதை நான் வந்து உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். தரத்தின் அடிப்படையில் தமிழ் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 61 நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இங்கே பாருங்க தமிழ் வந்து தரத்தின் அடிப்படையில் 34வது இடத்துல வந்து இருக்குங்க. அதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதாவது வந்து 34வது இடம். எனவே வந்து இப்போ 1000க்கு மேற்பட்ட நிலைகளில் கிட்டத்தட்ட 60 லட்சம் கட்டுரைகள் இருந்தாலும் தரத்தின் அடிப்படையில் 1000வது இடத்துல ஆங்கிலம் இருக்குது. ஆனால் நம்ம வந்து தரத்தின் அடிப்படையில் 34வது இடத்துலையும் எண்ணிக்கையின் அடிப்படையில் 61வது இடத்துலையுமே வந்து நம்ம இருக்கின்றோம். எனவே வந்து தமிழில் கட்டுரைகளை மேம்படுத்துவதற்கும் அதன் எண்ணிக்கையை உருவாக்குவதற்கும் நாம் இணைந்து செயல்பட்டால்தான் இந்த நிலையில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இப்போ நம்ம வந்து அந்த பிரிண்டடாக இருக்கின்ற பிரிட்டானிக்கா பற்றி பார்த்தோம், ஆன்லைனில் இருக்கிற என்சைக்ளோபீடியாவான விக்கிபீடியா பற்றி பார்க்குறோம். ரெண்டுக்குமே அடிப்படை என்னன்னா பிரிட்டானிக்கா என்பது காப்புரிமை கொண்டது, விக்கிபீடியா என்பது காப்புரிமை இல்லாதது. பிரிட்டானிக்கா ஒரு ஆசிரியருவாக செயல்படுகிறது, விக்கிபீடியாவில் அப்படி இல்லை, தனிநபர்களின் பங்களிப்பு. பிரிட்டானிக்கா என்பது அச்சு பதிப்பிலும் வருகிறது, மின்னணு பதிப்பாகவும் வருகிறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கலைக்களஞ்சியமாகவும் செயல்படுகிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா என்பது ஆன்லைனில் மட்டும்தான் வருது. இது ஒரு கட்டற்ற கலைக்களஞ்சியமாக இருக்கின்றது. இதை விட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பிரிட்டானிக்கா வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா சில மொழிகளில் மட்டும்தான் பிரிண்டில் வருது. 50க்கும் மேற்பட்ட தொகுப்புகள், அதனோட ஒட்டுமொத்த விலை வந்து 50,000 ரூபாய். ஆனால் வந்து தமிழ் விக்கிபீடியா என்பது இலவசமானது. யார் வேணாலும் இதில் வந்து கட்டுரைகளை எழுதலாம், உருவாக்கலாம், மெய்ப்பு பார்க்கலாம், பொருட்களை திருத்தலாம், சந்திப்பிலை திருத்தலாம், எல்லா பணிகளுமே செய்யலாம். இது மக்களால் உருவாக்கப்பட்டு மக்களாலே வந்து இது வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கண்காணிக்கப்படுகின்றது, இதை வந்து வளமூட்டப்படுகின்றது, செறிவாக்கப்படுகின்றது. எனவே இந்த பணிகளின் அடிப்படையில் நம்ம வந்து விக்கிபீடியா வந்து இன்னும் வந்து நிறைய வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து வளமூட்ட வேண்டியிருக்கின்றது. சரி, இப்போ இதில் வந்து நாம் வந்து கட்டுரைகளை எழுதணும் அப்படின்னு நினச்சோம்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது நீங்கள் ஒரு கட்டுரையை வந்து எழுத விரும்புகிறீங்க, அதுக்கான ஒரு தொடக்க நிலை ஒரு வழிகாட்டுதல்களை வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கட்டுரையை எழுத விரும்பினா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நொடி இருங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கட்டுரையை வந்து எழுத விரும்பினால் முதலில் அந்த தலைப்பு என்னன்றதை முடிவு பண்ணுங்க, அந்த உள்ளடக்கத்தையும் முடிவு பண்ணீங்க. முடிவு பண்ண பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மணல் தொட்டி அப்படின்னு ஒன்று உண்டுங்க விக்கிபீடியாவில், அதில் போயிட்டு நீங்கள் எழுதி பழகலாம். இப்போ வந்து சின்ன வயசில் நம்மலாம் வந்து என்ன பண்ணியிருப்போம், ஸ்லேட்டில் வந்து எழுதி பழகியிருப்போம், அடுத்தது இல்லைன்னா மணலில் கூட எழுதி பழகிருப்போம். இங்கே பாருங்கள் மணல் தொட்டி அப்படின்னு இருக்கு. இந்த மணல் தொட்டிக்குள்ளே போங்க. இந்த மணல் தொட்டிக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் வந்து நீங்கள் கட்டுரைகளை எழுதிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கீழே வந்து மாற்றங்களை சேர்க்கவும் அப்படின்னு வரும். அது சேர்த்து வைத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்போ விக்கிபீடியாவில் யாருக்குமே கட்டுரை எழுதுற ஒருத்தவங்கள்ட்ட காட்டிட்டு அவங்க அதை சரிபார்த்த பிறகு, ஏன்னா 3 சான்றுகள் இருக்கா, கட்டுரை வந்து 300 கிலோபைட்டுக்கு மேலே இருக்கான்றதெல்லாம் உறுதிப்படுத்திட்டு அதை வந்து நம்ம வந்து பதிப்பிக்கலாம். இந்த பதிப்பிக்கிற பணிகளை வந்து இப்பொழுதுக்கு வந்து நீங்கள் வந்து இதில் வந்து செய்வதை வந்து நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதலில் வந்து கட்டுரையில வந்து எழுத கற்றுக்கொண்ட பிறகு இதை வந்து நாம் வந்து செய்யலாம். ஏன்னா இது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலே உருவாக்கி வைத்திருக்கிற இந்த வளங்களை வந்து நம்ம உள்ளே போயிட்டு யாரும் வந்து மாற்ற வேண்டாம் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000க்கும் மேற்பட்ட பயனர்களால் இப்போ இருக்க இந்த வளங்களெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதை வந்து நாம் வந்து உள்ளே போயிட்டு எதையும் மாற்றிட வேண்டாம். இதுக்காக தனித்த அந்த பயிலரங்கங்கள்லாம் நடக்கும்போது உங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும். அப்பொழுது வந்து இதில் நீங்கள் போயிட்டு வந்து இதில் வந்து மாற்றங்கள் செய்வது போன்ற பணிகளை எல்லாம் வந்து புதுசாக கட்டுரை உருவாக்குவது போன்ற பணிகளை செய்யலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து விக்கிபீடியாவில் இருக்கிற மற்ற திட்டங்கள் குறித்தும் வந்து நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். நம்ம இப்போ விக்கிபீடியா பார்த்தோம், விக்ஷனரி பார்த்தோம், அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில்
நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தளம் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப விக்கி மேற்கோள், விக்கி மேற்கோள். இந்த விக்கி மேற்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழமொழிகளை தொகுப்பதற்காகவும் மேற்கோள்களை தொகுப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அந்த தளம் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கி மேற்கோள். அந்த விக்கி மேற்கோளை வந்து நம்ம வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து அந்த ஒரு தளத்துக்குள்ள நீங்க உள்ள போயிருங்க, அந்த விக்கி மேற்கோள் தளத்துக்குள்ள போயிடுங்க. தொகு அப்படிங்கிற அந்த பட்டனை கொடுத்துட்டு நீங்க உள்ள போயிட்டு தமிழ்ல பழமொழிகள் அப்படின்னு சொல்லி இருக்கோம், அதுல வந்து நீங்க வந்து பழமொழிகள்லாம் சேர்க்கலாம். அது எப்படின்றதே இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பழமொழிகளை சேர்க்கலாம், மேற்கோள்களை வந்து நீங்க வந்து சேர்க்கலாம். இங்க பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து விக்கி மேற்கோள் TA.wikicode.org TA.wikiqiqute.org விக்கிகோட். இதுக்குள்ள உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே பழமொழிகள் அப்படின்னு வரும். இதுல தமிழ் அப்படின்றத சொடுக்கிட்டு தமிழ் பழமொழிகளுக்கு உள்ள போயிட்டு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து நீங்க வந்து பழமொழிகளை வந்து தொகுக்கலாம், சேர்க்கலாம். இப்ப வந்து பழமொழிகள் வந்து வட்டார வழக்கு தன்மையோட இருக்கு, அப்ப வந்து அதை வந்து நம்ம வந்து சேர்க்கலாம். பிறகு வந்து ஏற்கனவே அதாவது அது ஏதாவது ஒரு எழுத்து பிழைகள்லாம் வந்து அதை வந்து நம்ம வந்து நீக்கலாம், செறிவூட்டம் பண்றதெல்லாம் வந்து பண்ணலாங்க. இது வந்து பழமொழிகளும் சொலவழிகளும் அப்படின்னு சேர்க்கறதுக்காக உருவாக்கி இங்க பாருங்க, அகரவரிசை அடிப்படையில கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000க்கு மேற்பட்ட பழமொழிகள் வந்து இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் நீங்க வந்து உங்க ஆய்வுகளுக்காக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். சரி, அடுத்தது வந்து நமக்கு வந்து விக்கிபீடியால வேற என்ன திட்டங்கள்லாம் இருக்குன்றது, அதுல என்ன பயன்கள் இருக்கு, என்ன இடைவெளி இருக்குன்றதெல்லாம் வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப நம்ம ஏற்கனவே விக்ஷனரி பார்த்துட்டோம், விக்கிபீடியா பார்த்துட்டோம், விக்கி செய்தி பார்த்துட்டோம், விக்கி பொதுவகம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விக்கி மூலம். இப்ப நான் வந்து விக்கி பொதுவகம் பத்தி வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். பொதுவகம் அப்படின்னா பாத்தீங்கன்னா விக்கி காமன்ஸ். விக்கி காமன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஊடக கோப்புகளை வந்து தரவேற்றம் செய்வதற்காக, ஊடக கோப்புகளை தரவேற்றம் செய்வதற்காக இருக்கின்ற ஒரு இணையதளம் தான் வந்து விக்கிமீடியா காமன்ஸ் WIKIMEDIACOMMONS விக்கிமீடியா காமன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இணையதளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து commons.wikimedia.org. இங்க பாருங்க, நான் வந்து மேல வந்து உங்களுக்கு அதை சுடுக்கி காட்டுறேன், commons.wikimedia.org. இதுக்குள்ள போங்க. அது விக்கிபீடியா பொறுத்தவரையிலும் அதுல இருக்கின்ற எல்லா திட்டங்களுக்கும் ஏதோ ஒரு திட்டத்துல வந்து நாம வந்து பெயர் பதிவு செஞ்சு பயனர் ஆனா போதுமானது, எல்லா திட்டத்திலையும் தனித்தனியா பயனர் கணக்கை உருவாக்க வேண்டும் என்ற தேவை இல்லை. எனவே வந்து நீங்க தமிழ் விக்கிபீடியால கணக்கை உருவாக்கிட்டு விக்கிபீடியால இருக்க எல்லா திட்டங்களுக்குமே போயிட்டு நீங்கள் ஒரு பங்களிப்பாளராக செயல்படலாம். சரி, இப்போ இந்த விக்கிபீடியால வந்து நம்ம போயிட்டு ஒரு போட்டோவை எப்படி அப்லோட் பண்றதுன்றத பார்ப்போம். இப்போ பாருங்க, நான் வந்து என்னோட இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கணக்குக்குள்ள வந்து உள்ள போறேன். அப்ப உள்ள போன பிறகு இங்க பாருங்க, இடப்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் எ ஃபைல் அப்படின்னு இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு அதை வந்து ஒரு மார்க்கர் வச்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து ஒரு மார்க்கர் வச்சு காட்டுறேன், இங்கே பாருங்க, அப்லோடிய ஃபைல். இங்கே பாருங்க, இடப்பக்கம் அப்லோடிய ஃபைல் அப்படின்றது இருக்கு. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இதை வந்து சொடுக்கிறோம். அதை சொடுக்க இப்போ உள்ளே வந்து நம்ம வந்து போகிறோம். உள்ளே போயிட்டு இங்கே பாருங்க, அப்லோடிய ஃபைல், ஒரே ஒரு ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணி காட்டுறேன். அப்லோடிய ஃபைல்னு உள்ளே போன பிறகு அதில் வந்து பார்த்தீங்கன்னா டொனேட் எ ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும், கொடையளிக்க ஒரு ஊடகத்தை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு வரும். பாருங்க, செலக்ட் எ மீடியா ஃபைல்ஸ் டு ஷேர் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அது நம்ம சிஸ்டத்தில் எங்கே அந்த ஃபோட்டோ இருக்குது அதை வந்து இதில் வந்து நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும். நான் என்னோட டெஸ்க்டாப்பில் விக்கி படங்கள்னு இப்போதைக்கு மூணு ஃபோட்டோ உங்களுக்காக வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இன்றைக்கி நான் வந்து அப்லோட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தோட வானூர்தி நிலையம், அந்த ஃபோட்டோவை வந்து நான் வந்து தேர்ந்தெடுத்து கொண்டேன். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மூன்று நான்கு நிலைகள் வந்து ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுல சில விதிகள் இருக்குது.
முதல்ல வந்து அதை நம்ம அப்லோட் பண்றோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான லைசன்ஸ் என்னன்றது. நான் ஏற்கனவே சொன்னேன், விக்கிபீடியால இருக்கிற எல்லாமே வந்து CC BY-SA சொல்லியிருக்கேன். அந்த லைசன்ஸ் வந்து CC BY-SA இருக்கலாம், அல்லது வந்து CC0 இருக்கலாம். CC BY-SA CC0 என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, CC BY-SA என்ன வந்து பாத்தீங்கன்னா, அதுல வந்து நீங்க ஆட்ரிபியூஷன், அது யாரு அந்த கோப்பை உருவாக்கணுங்களோ அவங்களோட பேரை வந்து சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா CC0 CC0 படி உருவாக்கப்பட்ட ஒரு கோப்பை வந்து நீங்க வந்து அதை யார் உருவாக்குனாங்க அவங்களோட பேரை வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதை நீங்க வந்து விற்கலாம், மாற்றலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா அது வந்து காப்புரிமை முழுக்கவுமே இல்லாத ஒரு நிலை. இப்ப பாருங்க, இந்த போட்டோ வந்து நான் வந்து இதுல சேர்த்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் என்ன பண்றேன், கண்டினியூ அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப கண்டினியூ கொடுத்த பிறகு இப்ப இது கேக்குது, This file is my own work அப்படின்னு வந்து சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது என்னுடைய சொந்த படைப்பு அப்படின்னு ஒரு அர்த்தம். This file is not my own work, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஃபைல் வந்து என்னோட சொந்த வேலை, எந்த என்னோட சொந்த படைப்புன்றதால அந்த முதல் ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்றேன். உடனே பாருங்க, என்னோட பேர் வந்துருச்சு, ஐ தமிழ் பிரதி மாறி த காப்பிரைட் ஹோல்டர் ஆஃப் திஸ் ஒர்க். அப்புறம் என்ன பண்ணுதுன்னா, இரக்கபிளி கிராண்ட் எனிவன் தட் ரைட் டு யூஸ் திஸ் ஒர்க் அண்டர் த கிரியேட்டிவ் காமன்ஸ் ஷேர்அலைக் லைசன்ஸ் அப்படின்னு வருது. நான் உடனே என்ன பண்றேன், என் பேர் இதுல வந்துருச்சு, நெக்ஸ்ட் அடுத்தது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்றேன். இப்ப பாருங்க, இதுல ஏர்போர்ட் ஆஃப் சேலம் அப்படின்னு தலைப்பு நான் ஏற்கனவே ஃபைல் நேம் கொடுத்து வச்சிருந்தேன், அது வந்துருச்சு. இப்ப இதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். திரும்பவும் வந்து நான் வந்து அந்த இப்போ எனக்கு அந்த தலைப்புக்கான அந்த விஷயத்தையும் நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். ஏர்போர்ட் ஆஃப் சேலம் தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு சொல்லி நான் வந்து டச் பண்றேன். தமிழ்நாடு இதை வந்து நான் வந்து டச் பண்றேன். ஏன்னா இது சில பேருக்கு பயன்படும் இல்லைங்களா, இந்த ஏர்போர்ட்டோட போட்டோ பயன்படும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு வந்து நான் வந்து கொடுக்குறேன். இந்த போட்டோவை இதில் அப்லோட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து விக்கிபீடியாவின் பிற திட்டங்களில் வந்து இதை நம்ம வந்து பயன்படுத்த முடியும். விக்கிபீடியால நம்ம வந்து கட்டுரைகள் தான் உருவாக்க முடியும். ஆனால் அதில் ஒரு ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னா விக்கி காமன்ஸில் அப்லோட் பண்ணிட்டு தான் இதில் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தலைப்பு ஏர்போர்ட் ஆஃப் சேலம் அப்படின்றது வந்து இமேஜ் டைட்டில் வந்து ஏர்போர்ட் ஆஃப் சேலம், கேப்ஷன் வந்து ஏர்போர்ட் ஆஃப் சேலம் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து இதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் ஏற்கனவே காப்பி பண்ணி விஷயத்தை போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் நான் எதுக்காக வந்து ஏர்போர்ட் ஆஃப் சேலம் தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா சேலம் அப்படிங்கிற ஊர் வந்து அமெரிக்காவில் ஒன்று இருக்குது, அதனால் அந்த குழப்பம் வரக்கூடாதுன்றதுக்காக வந்து நான் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து தானாகவே வந்துருச்சு. ஏன்னா வந்து இதை நான் வந்து ஜியோ டேக்டு இமேஜாக எடுத்திருக்கேன். அப்படின்னா வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அது எந்த லொக்கேஷனில் இருக்குது, எம்எஸ்எல் மீன்சி லெவல் என்ன, லாட்டிடியூட் என்ன, லாங்கிடியூட் என்ன, அது எல்லாமே தானாக வந்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு 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 பகுப்பு வந்து செய்யணும். பகுப்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேட்டகரி, இது எதில் வரும்னா ஏர்போர்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்து வர வாய்ப்பு இருக்கு. ஏர்போர்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு நான் கொடுக்குறேங்க, வருது. ஏர்போர்ட் இன் இந்தியான்றது வந்து ஏற்கனவே வந்து இருக்கிறதால நமக்கு ஈஸியாக போச்சு. இப்போ இந்த போட்டோவை நான் என்ன பண்ணுறேன், பப்ளிஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஃபோட்டோ வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. சரி, இதனால் என்ன நன்மை அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். இப்படி இந்த ஃபோட்டோவை நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன், இதனால் என்ன நன்மை? இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சேலம் அப்படின்னு நான் இதுக்கு வந்து மீண்டும் ஒரு தகவல் கேட்குறாங்க, இது எங்கே இருக்குது என்ன அப்படின்னு ஒரு தகவல் கேட்குறாங்க. இதுக்கு நான் வந்து சேலம் அப்படிங்கிற ஒரு ஊர் பேரை கொடுக்குறேன். சேலம்ங்கிற ஊர் பேரை கொடுக்குறேன், அது வந்து அநேகமாக வரல. ஆக்சுவலாக ஏர்போர்ட் இன் இந்தியா ஏர்போர்ட்னு கொடுக்குறேன், அது வருதுன்னு பார்ப்போம். ஏர்போர்ட் ஆல் இண்டியா ரேடியோ வருது. ஏர்போர்ட்னு இதை வந்து நம்ம வந்து சுருக்கமாக சொல்லலாம். அப்போ வந்து ஏர்போர்ட்டுங்கிற தலைப்பில் இது வந்துருச்சுங்க. இதை நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், பப்ளிஷ் பண்ணுறேன். இப்போ வந்து இது ஃபுல்லாகவே முழுக்க வந்து இது வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சுங்க, நல்லா கவனிங்க. இப்போது இதை நான் போயிட்டு சொடிக்கிட்டு உள்ளே போகிறேங்க. இது எப்படி பப்ளிஷ் ஆகிருக்குன்னு பாருங்க. அந்த படம் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சுங்க, இங்கே பாருங்கள்.
பாருங்க, ஏர்போர்ட் ஆஃப் சேலம் அப்படின்னு வந்துருச்சு பாத்தீங்களா. இது வந்து இனிமேல் யார் வேணாலும் எடுத்து பயன்படுத்தலாம். நம்ம என்ன பண்றோம், ஒரு போட்டோ எடுத்தோம்னா அதிகபட்சம் நம்ம அதிகமா செல்ஃபி தான் எடுக்கிறோம், மற்ற போட்டோலாம் எடுக்கிறதுல அது அந்த மொபைல்லே இருக்கும். இல்லைன்னா அதிகபட்சம் நம்ம நண்பர்களோட பகிர்ந்து கொள்வோம், அத்தோட அந்த போட்டோவோட ஆயுட்காலம் முடிஞ்சிடும். ஆனா இப்ப நான் வந்து இதை இதுல போட்டதால இனிமேல் உலக அளவுல யார் வேணாலும் எடுத்து இதை பயன்படுத்துவாங்க. இதுல பல நன்மைகள் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரையிலையும் வந்து 6000 மேற்பட்ட ஒளிப்படங்களையும் காண்பொழிகளையும் நான் வந்து இதுல வந்து தரவேற்றம் செய்திருக்கேன். இதை எடுத்து மற்றவங்க எல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எனக்கு வந்து அதுக்கு வந்து இந்த ஒளிப்படத்தை எடுத்தது தமிழ் பருதி, அல்லது வந்து கர்டசி தமிழ் பருதி, அல்லது ஆதர் தமிழ் பருதி, அல்லது வந்து பாத்தீங்கன்னா வந்து காப்பிரைட் தமிழ் பருதி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விருப்பமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இணையத்தில் நான் எடுத்த அந்த ஒளிப்படங்கள் 20,000 மேற்பட்ட இணையதளங்கள்ல வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு, என் பெயர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இது வந்து ஆய்வு பணியில இருக்கிறவங்களுக்கும் ஆசிரியர் பணியில இருக்கிறவங்களுக்கும் இது வந்து பெரிய அளவுல அவங்களோட பணியை வந்து மற்றவங்களுக்கு கொண்டு செல்வதற்கு பயன்படுகிறது. எடுத்துக்காட்டாக திருவள்ளுவர் எழுதின அந்த திருக்குறளை வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அந்த நூல் வந்து நமக்கு வந்து ஒரு கட்டற்ற முறையில வந்து உரிமம் இல்லாம கிடைக்கிறதால தான் நம்ம வந்து பயன்படுத்துறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நூல் என்பது உரிமம் இல்லாமல் இருந்தாலும் அந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டால் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன ஆயிடுதுன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து உரிமம் வந்துடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக திருக்குறள் அப்படின்றதற்கு பல பேர் வந்து உரை எழுதியிருக்காங்க. மூவா அப்படிங்கிற ஒரு பேராசிரியரும், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தோட முன்னாள் துணைவேந்தரும் தமிழறிஞருமான மூவா அவர்களும் உரை எழுதியிருக்காரு. ஆனா அந்த உரையை வந்து நம்ம பொது வெளியில பயன்படுத்த முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உரை என்பது காப்புரிமை உடைய ஒரு உள்ளடக்கம், ஆனா திருக்குறள் என்பது காப்புரிமை இல்லாத ஒரு உள்ளடக்கம். அப்ப வந்து நம்ம வந்து அந்த உரையை வந்து என்ன பண்ண முடியாது, சேமிக்க முடியாது, பகிர முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. எனவே அந்த உரிமையத்துல வந்து நம்ம மாற்றம் செய்யணும் அப்படின்னா, நாம் உருவாக்குகிற அந்த உள்ளடக்கங்களை எல்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, CC BY-SA, அதாவது படைப்பாக்க பொதுமை உரிமையின் கீழ் நாம் வெளியிட்டால் அது வந்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லாருக்குமே வந்து பயன்படும் என்பதை வந்து நம்ம வந்து நினைவில் கொள்ள வேண்டும். இப்ப இந்த போட்டோவை வந்து எப்படி விக்கிபீடியால போய் பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இங்க பாருங்க, இப்ப வந்து ஃபைல், இது என்ன ஃபைல் பேரு, ஏர்போர்ட் ஆஃப் சேலம் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த படத்தை வந்து நான் போயிட்டு எப்படி விக்கிபீடியால பயன்படுத்துறேன்றதை உங்களுக்கு நான் இப்ப வந்து உங்களுக்கு ஒரு செய்முறை விளக்கம் கொடுக்குறேன். நான் அதுக்கு தமிழ் விக்கிபீடியாக்குள்ள போறேன், சரிங்களா. தமிழ் விக்கிபீடியாக்குள்ள போன பிறகு இப்போ தமிழ் விக்கிபீடியா அந்த முதன்மை பக்கத்துக்கு வந்து நான் போறேன், TA.wikipedia.org, அதுக்குள்ள வந்து போறேன், TA.wikipedia.org, அதுக்குள்ள வந்து நான் வந்து போறேன். தமிழ் விக்கிபீடியாக்குள்ள போன பிறகு இப்போ சேலம் அப்படின்னு நாம தட்டச்சு பண்ணாவே அதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சேலம் பாருங்க, நான் வந்து சேலம்னு அடிக்கிறேன், தமிழில் வந்து தட்டிச்சு பண்ணணும், ஆங்கிலத்தில் நினச்சா வராது. ஒருவேளை ஆங்கிலத்தில் அவங்க வந்து ஊர் பேர் கொடுத்துருந்தாங்கன்னா வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மொழி மாற்றம் செய்து கொண்டு அதில் வந்து சேலம் அப்படின்னு வந்து தட்டச்சு பண்ணுறேன், சேலம்னு அடிச்சிட்டேன். இப்போ இதில் சேலம் வந்து பாருங்கள், இதில் வந்து சேலம் வானூர்தி நிலையம்னே வந்து ஒரு கட்டுரை இருக்குது, நான் அதுக்குள்ளே போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ அந்த ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ வந்து போட்டோ வச்சுருக்காங்க. இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், மற்ற மொழிகளில் பார்க்குறேன், மற்ற மொழிகளில் ஒருவேளை வந்து இந்த கட்டுரைக்கு வந்து படம் இருக்கா இல்லையானா நம்ம வந்து அதை வந்து சேர்க்கலாம். சரி, இப்போ இதில் அந்த படத்தை எப்படி சேர்க்கறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், நம்ம படத்தை சேர்க்கணும் அப்படின்னா இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலத்தை தொகு அப்படின்றத வந்து நம்ம வந்து சொடுக்கணும். இங்கே பாருங்கள், மேலே வந்து இந்த கட்டுரையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூலத்தை தொகு, சேலம் வானூதி நிலையத்துக்குள்ளே நான் போயிட்டேன், இங்கே மூலத்தை தொகுன்றது மேலே இருக்குது, அதை ஒருத்தர் வந்து நான் வந்து சொடுக்கிறேன். சொடுக்கின பிறகு அப்படியே வந்து கீழே வரேன். இப்போ இந்த முறைகள்லாம் நீங்கள் வந்து பிறகு தனியான ஒரு பயிற்சியின் மூலமாக தான் வந்து கற்றுக்கொள்ள முடியும். இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து கர்சரை வச்சுட்டேன். இப்போ வந்து நான் வந்து இந்த படத்தை வந்து சேர்க்குறேன், கர்சரை வச்சுட்டேன். பாருங்கள், இங்கே இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ மேலே பாருங்கள், இந்த படத்தை சேர்ப்பதற்கு ஒரு படக்குறி இருக்குது,
தொகுப்பு சேலம் வானூர்தி நிலையங்கள பாத்தீங்கன்னா அந்த ஒரு படக்குறி இருக்கு, அதை வந்து நான் வந்து சொடிக்கிட்டு அந்த கோப்போட பெயரை வந்து உள்ளிடுறேன். அதான் ஏர்போர்ட் ஆஃப் சேலம்ன்றத. அதுக்கு வந்து தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து சேலம் வானூர்தி நிலையம். அதை நம்ம பிறகு கூட வந்து கொடுத்துக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப அதுக்கு வந்து என்ன செய்யறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த உள்ளீடு அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். உள்ளீடுனா வந்து அதை வந்து இன்சர்ட் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணணும்னா மாற்றங்களை பதிப்பிடுங்க. இப்போ நான் வந்து மாற்றங்களை பதிப்பு செஞ்சிட்டேன். இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ நான் வெளியிட்ட ஃபோட்டோ வந்துருச்சு. இதுக்கு முன்னே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இல்லை. இப்படி நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோக்களை வந்து விக்கிபீடியாவில் வந்து போய் சேர்த்தீங்கன்னா இதை நிறைய பேர் பார்ப்பாங்க. கல்வி ரீதியாகவும் ஆய்வு ரீதியாகவும் உங்களுடைய அந்த பணிகள் வந்து மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளன. இப்போ நீங்கள் சேர்த்ததுன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கட்டுரையில் போய் வரலாற்றை காட்டவும் அப்படின்னு நீங்கள் அதை வந்து சொடுக்குனீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், இப்போ மொதல் சேஞ்சு வந்து நான் பண்ணியிருக்கேன், தமிழ் பருதி மாறி அப்படின்னு சொல்லி வருது. அது மட்டும் இல்லாமல் விக்கிபீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இடப்பக்கத்தில் அண்மைய மாற்றங்கள்னு இருக்கும். அதை வந்து சொடுக்கிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இதில் யார் யார் என்னென்ன எடிட் பண்ணியிருக்காங்கன்றது வந்து வருங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சேலம் வானூர்தி நிலையம் அப்படின்ற வந்து இதனோட பேர் வந்து இது இதில் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இந்த படத்தை வந்து நான் சேர்த்தேன் அப்படின்றது வந்து அந்த வரலாறுல வந்து பதிவாயிருக்கு. இவ்வாறாக வந்து நாம் வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ சேர்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த வீடியோ சேர்க்கலாம். ஆனால் வந்து காமெண்ட்ஸில் வீடியோ சேர்க்கறதுக்குன்னு சில முறைகள் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு ஓரிரு வரிகள் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோக்குன்னு ஃபைல் ஃபார்மேட் கோப்பு வடிவம் இருக்குது. MP4 அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெப் அப்படிங்கிற டாட் வெப் அப்படிங்கிற வடிவம் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவில் வந்து வீடியோக்கள் எந்தெந்த வடிவங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து .ogv அங்கிற ஃபார்மேட்டில் நம்ம வீடியோ மாற்றினா தான் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா .web அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்லேயும் வந்து நம்ம வந்து இதில் வந்து மாற்றலாம். அதாவது வந்து உங்களோட வீடியோவை எடுத்த பிறகு நிறைய வீடியோ கன்வெர்டர்ஸ் வந்து இணையத்தில் கிடைக்குது. அதில் போயிட்டு அந்த MP4 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்க அந்த வீடியோவை வந்து நம்ம வந்து .ogvங்கிற ஃபார்மேட்டுக்கு மாற்றின பிறகு அதை வழக்கம் போல் நீங்கள் அப்லோட் எ ஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டத்துலேருந்து இந்த வீடியோ வந்து இதுக்கு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு தாராளமாக விக்கி காமெண்ட்ஸில் அதை ஏற்றிய பிறகு நீங்கள் வந்து எடுத்து பயன்படுத்தலாம். அது எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அது வீடியோவாக இருந்தால் அது வந்து பார்ப்பவர்களுக்கு இன்னும் எளிதாக புரியும் அப்படின்றதால வந்து நம்ம வந்து வீடியோ முறையிலேயே வந்து கொடுக்கலாம். எது இதெல்லாம் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் செயல்பாடுகள் மாதிரி இருக்கோ அதெல்லாம் வீடியோ போல் கொடுத்தோம்னா பலருக்கு பயன்படும். எனவே இவ்வாறாக நாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து விக்கிபீடியாவில் வந்து நிறைய உள்ளடக்கங்களை உருவாக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட் படத்தை வந்து நான் வந்து சேர்த்தேன் பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இது எந்த பக்கத்தோடு இணைக்கப்பட்டிருக்குன்றதையும் வந்து அந்த விக்கிபீடியாவோட காமெண்ட்ஸ் பக்கத்தில் வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் சேலம் வானூர்தி நிலையம் அப்படின்ற பக்கத்தில் இது இணைக்கப்பட்டிருக்குன்றத வந்து காட்டுறாங்க. இவ்வாறாக நாம் எத்தனை ஃபோட்டோவை சேர்த்துருக்கோம், அது வந்து எத்தனை பக்கங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து அதை தெரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் வந்து பார்க்கலாம். எனவே வந்து நாம் வந்து ஒரு ஒரு 1000 ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் 1000 ஒரு 750 ஃபோட்டோ விக்கிபீடியாவில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா நாம் செய்த அந்த பணி வந்து மற்றவர்களுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்ற அர்த்தம். இப்போ இதுவரையிலையும் நான் தரவேற்றம் செய்த 6000 ஊடக கோப்புகளில் பார்த்திங்கன்னா அதனோட பயன்பாடு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 62 விழுக்காடு வந்து விக்கிபீடியாவில் இருக்குது. நான் எடுத்த அந்த ஃபோட்டோ வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஒரு 62 பக்க விக்கிபீடியாவில் 300 மொழிகளில் வந்து உள்ளடக்கங்கள் உள்ளன. அதில் விக்கிபீடியாவாக இருக்கலாம், அது விக்கி காமன்ஸாக இருக்கலாம், அல்லது விக்ஷனரியாக இருக்கலாம், விக்கி டேட்டாவாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து பயன்படுத்தப்படுகிறது. இப்போ நான் வந்து விக்கிபீடியாவில் மற்ற 1-2 திட்டங்களையும் பற்றி சொல்லிட்டு இந்த உரையை வந்து முடிக்கலான்னு இருக்கேன். உங்களோட ஐயங்கள்லாம் நான் உரை பிடித்த பிறகு நீங்கள் கேட்கலாம். இதில் மிக முக்கியமான 1-2 திட்டங்களை பற்றி உங்களுக்கு இப்போ சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கி வந்து விக்கி மூலம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து
இந்த அதாவது வந்து இது விக்கி சோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப புத்தகங்கள்லாம் நீங்க நிறைய படிக்கிறீங்க, காசு கொடுக்காம அதாவது வந்து நமக்கு வந்து கட்டற்ற முறையில கிடைக்கிற புத்தகங்கள்லாம் நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து விக்கி சோர்ஸை வந்து பயன்படுத்தலாம். இங்க பாருங்க விக்கி மூலம், இந்த விக்கி மூலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கட்டற்ற முறையிலான புத்தகங்கள் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து நான் தமிழினை கல்விக் கழகத்தில் இருக்கும் பொழுது இதுக்கு 500,000 பக்கங்களை வந்து கொடையாக அளித்தேன். அதனால் வந்து 58வது இடத்துல இருந்த அந்த விக்கி மூலம் வந்து உலக அளவில் இன்னைக்கு வந்து பக்கத்தின் அடிப்படையில் 8வது இடத்துக்கு வந்திருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000,000 நூல்கள், அதாவது தமிழினை கல்விக் கழகம் ஏற்கனவே கொடுத்த அந்த 2500 நூல்கள் மட்டும் இல்லாம இதுல மற்றவர்கள் சேர்த்த நூல்கள் அப்படியெல்லாம் வந்து இருக்குங்க. இதுல போயிட்டு நீங்க அந்த புத்தகத்தின் பெயரை சுடுக்கி புத்தகங்களை மிக எளிய முறையில் வந்து படிக்கலாம், உங்க மொபைல்ல பார்க்கலாம், டேப்ல பார்க்கலாம். எனவே இதை வந்து நீங்க பயன்படுத்துங்க. இதுலயும் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொகுப்பு பணிகள்ல ஈடுபடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் இருக்கு அப்படின்னா இதை வந்து என்ன பொறுத்தலையும் விக்கிபீடியா தொகுப்பு பணிகள்லாம் செய்யறதுக்கு முன்னால நீங்க இந்த விக்கி காமன்ஸ்ல வந்து தொகுப்பு பணிகளை செஞ்சீங்கன்னா அது கொஞ்சம் மற்றவர்களுக்கு பயன்படும். இப்ப இது இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர் வண்ணங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதுல மஞ்சள் இருந்தா என்ன அந்த தொகுக்கல அதாவது வந்து நம்ம பக்கம் மெய்ப்பு பார்க்கப்படலன்னு அர்த்தம். இப்ப நான் மஞ்சள் இருக்க ஒரு பக்கத்துக்கு போறேன் பாருங்க. இதுல ராபி சேதுப்பிள்ளையோட தமிழ் இன்பம் முதல் சாகித்ய அகாடமி நூல், இது வந்து இந்த இந்த பக்கம் வந்து மெய்ப்பு இந்த எல்லோ மஞ்சள் இருக்கிறது மெய்ப்பு பார்க்கப்பட்டது அப்படின்னு பொருள். இப்ப நான் வந்து மெய்ப்பு பார்க்கப்படாத ஒரு பக்கத்துக்கு போறேன் பாருங்க. அதை எப்படி மெய்ப்பு பார்க்கலான்றதையும் உங்களுக்கு நான் வந்து சொல்லி தரேன். இப்ப பாருங்க நான் வந்து இந்த ரோஸ் கலர்ல இருக்கிற அதை சொடுக்கிட்டு உள்ள போறேன். உள்ள போனா இந்த பக்கத்தோட ஸ்டேட்டஸ் என்னன்றத முதல்ல பாருங்க. இந்த பக்கம் மெய்ப்பு பார்க்கப்படவில்லை, புறநானூறு மகா நாடு அப்படின்னு இருக்கு. தலைமை உரை மெய்யன்பர்களே செந்தமிழ் செல்வர்களே அப்படின்னு சொல்லி வலப்பக்கம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நல்லா கவனிங்க. வலப்பக்கத்துல பாத்தீங்கன்னா இப்ப அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதாவது வந்து இந்த பாருங்க இந்த வலப்பக்கத்துல இருக்குல்ல இதுதான் வந்து அந்தனோட பக்கத்தோட இமேஜ். இடப்பக்கம் அதனோட என்ன இருக்குன்னா வந்து யூனிகோடு டெக்ஸ்ட் இருக்கு. அப்ப நாம இந்த வலப்பக்கத்துல இருக்க இமேஜை பார்த்துட்டு இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது பிழைகள் இருந்தா திருத்திட்டோம்னா இது என்ன ஒரு முழுமையான நூலாக இது உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. இணையத்துல என்ன பாத்தீங்கன்னா வந்து நாம வந்து இமேஜா வச்சிருந்தோம்னா இது சர்ச் பண்ணி பார்க்க முடியாது. இது ஒரு டெக்ஸ்டாக இருந்தால் யார் வேணாலும் வந்து அதை வந்து என்ன பண்ணலாம், எடுத்து பார்க்கலாம், அதை வந்து தெரிந்து கொள்ளலாம், தேடலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அகர்வரிசை படுத்தலாம். அது எல்லாத்துக்குமே வந்து இது பயன்படும். ஒரு படம் என்பதை விட அது வந்து ஒரு யூனிகோடு டெக்ஸ்டாக இருந்தால் நமக்கு வந்து அது வந்து பல வகையில பயன்படும். இப்ப இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு இதை காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த வலப்பக்கம் இருக்க அந்த இமேஜ்ல கீழே கோடு போட்டு சென்னையில் தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தினால் நடத்தப்பட்டதுன்னு இருக்கு. ஆனா வலப்பக்கம் பார்த்தோம்னா சென்னையில்ன்றதுக்கு பதிலா சென்னையறியல்னு இருக்கு. புரியுதுங்களா? அப்ப சென்னையில்னு இதை நம்ம மாத்தணும். அதுக்கு மாத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மேல போயிட்டு நம்ம தொகுன்னு கொடுத்துட்டு கீழே வந்து நம்ம வந்து மெய்ப்பு திருத்தலாம். பாருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் எப்படி திருத்துறேன்னு பாருங்க. சென்னையில் தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தால் நடத்தப்பட்டதுன்னு இருக்கு. ஆனா இதுல சென்னை ஏரியல் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், இதை வந்து இந்த தொகுன்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு இப்ப வந்து இதை வந்து அந்த எரியல் அப்படின்றத வந்து நான் வந்து டெலிட் பண்றேன். சென்னை எரியல் பாருங்க. இப்ப நான் இது சென்னையில்னு மாத்தணும் இல்லைங்களா? அப்ப ஏ போட்டு நான் வந்து அதை வந்து என்ன பண்றேன், இ அப்படின்னு மாத்திட்டேன். இப்படி மாத்தின பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து சேமிச்சுக்கணும், மாற்றங்களை பதிப்பிடணும். இப்படி இந்த முழு புத்தகத்தையும் மாத்தின பிறகு அது மெய்க்கப் மெய்ப்பு பார்க்கப்பட்டு விட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம வந்து மஞ்சள் வண்ணம் கொடுத்துட்டோம்னா இந்த பக்கம் முழுக்க மெய்ப்பு பார்க்கப்படும். அப்படி எல்லாருமே வந்து முழுக்க அதை வந்து மெய்ப்பு பார்த்த பிறகு இந்த புத்தகம் வெறும் யூனிகோடு டெக்ஸ்டாக வந்து நமக்கு விக்கி மூலத்துல வந்து கிடைக்கும். சரி, இப்ப நாம வந்து விக்கி மூலத்தை குறித்த ஒரு சிறு அறிமுகத்தை பார்த்துருக்கோம். அடுத்தது வேற என்ன தளங்கள் விக்கிபீடியால நமக்கு வந்து பயன்பாடா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விக்கி இனங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இந்த விக்கி இனங்கள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களுக்குமான தரவு தளமாக விக்கி இனங்கள் வந்து செயல்பட்டு வருதுங்க. இதில் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க உயிரினங்களோட பொது பெயர் இருக்கும், அறிவியல் பெயர் இருக்கும், வட்டார வழக்கு பெயர்கள் இருக்கும்,
அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், சேர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன்றது அடிப்படையில் அதை நான் உங்களுக்கு வந்து ஒன்று காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரீவிகா டெனாக்ஸ் அப்படின்னு வந்து ஒரு செடி தான். அதனோட வெர்னாக்குலர் நாம் வந்து அதாவது வட்டார வழக்கு நம்ம தமிழ் பேர் வந்து நான் சேர்த்துருக்கேன். தமிழில் அதுக்கு வந்து பேர் அச்சு. ஆனால் இந்த உலகத்தின் மற்ற மொழிகளில் இதுக்கான வட்டார பெயர் சேர்க்கப்படலை. கிரீவியா டெனாக்ஸ் அப்படின்ற அந்த தாவரத்தோட தமிழ் பெயர் அச்சு என்பதை வெர்னாக்குலர் நேம்ல நான் சேர்த்துருக்கேன். எனவே உங்களுக்கு வந்து ஒரு செடி கொடியோட தமிழ் பெயர் தெரிந்தால் அதை போய் சேர்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ, அதுக்கு ஒரு ஒளிப்படம் இருந்தால் அதை போய் நீங்கள் சேர்க்கலாம். காண்பொலி இருந்தால் சேர்க்கலாம். சரி, செடி கொடிக்கு இதுக்கு காண்பொலின்னு நீங்க கேட்கலாம். என்ன இருந்தாலும் தொட்டால் சிடுங்கி அப்படிங்கிற அந்த செடியோட அப்புறம் நம்ம வந்து அந்த இலையில் போய் கை வைத்தால் அந்த இலை சுருங்குகிறது என்பதை காட்டுவதற்கு அதுக்கு நம்ம ஒரு வீடியோ வச்சாதான் மற்றவங்களுக்கு புரியும். எனவே அந்த உள்ளடக்கத்தின் தன்மைக்கேற்ப ஒரு காண்பொலியோ அல்லது நம்ம ஒரு வீடியோவோ இதில் வைப்பதன் வாயிலாக மற்றவர்கள் வந்து இதை வந்து மிக எளிதாக புரிந்து கொண்டு இதவர்கள் வந்து பயன்படுத்துவதற்கு இது வந்து ஏதுவாக அமையும். இதுதான் வந்து விக்கி ஸ்பீசிஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வேற என்னென்ன வளங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாக்குள்ள அந்த விக்கி நிறுவனத்துக்குள்ளே நமக்கு வந்து என்னென்ன வசதிகள் கொடுத்துருக்காங்க, என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து விக்கி டேட்டா. இந்த விக்கி டேட்டான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விக்கி தரவகம். இதில் வந்து நம்ம இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு பொருளுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான தரவுகளை உருவாக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நூல் இருக்குது அப்படின்னா இந்த நூல் குறித்து எப்படி பார்த்தாலும் ஒரு 20 வகையான தரவுகளை நம்ம வந்து உருவாக்கலாம். ஒரு நூல் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து அருளி அவர்கள் பார்த்தீங்கன்னா அருங்கலைச்சொல் அகர முதலி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காருன்னா அப்போ இந்த நூலோட பெயர் என்ன, ஆசிரியரோட பெயர் என்ன, அதனுடைய தொகுதி என்ன, பகுதி என்ன, எத்தனை பக்கங்கள் இருக்குது, எந்த மொழியில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு, அதை அப்புறம் வந்து என்ன பதிப்பகம், அந்த பதிப்பகம் வந்து எங்கே இருக்கு அப்படின்ற தகவல்கள்லாம் உருவாக்கலாம். இது எதற்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் தரவு சார்ந்த ஆராய்ச்சிகளுக்கு வந்து இந்த இது பயன்படும். உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் பிஹெச்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிஹெச்டியின் பொருட்டு குவான்டிடேட்டிவ் ஆய்வுக்காக நிறைய சர்வே பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த டேட்டாவை கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் வந்து உள்ளீடு செய்து அதில் வந்து நம்ம வந்து அதில் வந்து அந்த ஆய்வு முடிவுகளை வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஃபார் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் வந்து 1890 வாக்குகளில் வந்த ஒரு சிற்றிதழ்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறீங்க, தமிழ் பருவ இதழ்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறீங்கன்னா நீங்களே அந்த தரவுகளெல்லாம் இதில் உள்ளிட்டுட்டு அதை வைத்து கொண்டு கொரி சர்வீஸ் என்று ஒன்று இதில் இருக்குது விக்கி டேட்டாவில், அதை வைத்து வந்து நம்ம வந்து பல ஆய்வு முடிவுகளை வந்து பெறலாம். இந்த பாருங்கள் இந்த விக்கி என்னோட கர்சரை கவனிங்க, அந்த விக்கி டேட்டா அந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொரி சர்வீஸ்னு இருக்குது. சர்வீஸ் தட் எனேபிள்ஸ் கெட்டிங் கொரிஸ் ஃபார் த டேட்டா ஆஃப் விக்கி டேட்டா. விக்கி டேட்டாவில் அதாவது விக்கி தரவில் வந்து உங்களுக்கு என்ன தரவு இருக்கோ அந்த அடிப்படையில் நீங்கள் கேள்விகளை உருவாக்கி அதன் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து பதில்களை பெறுவதற்கு வந்து இந்த விக்கி டேட்டாவில் விக்கி கொரி சர்வீஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு வசதி இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெக்ஸீம் அப்படின்னு சொல்லி ஒரு வசதி ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடப்பக்கமே பாருங்கள், கிரியேட்டிய நியூ லெக்ஸீம்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் உள்ளே போயிட்டு நாம் வந்து மொழி சார்ந்த அதனுடைய ஆட்ரிபியூட்ஸ் குணநலன்களை வந்து ஒரு சொல்லுக்கு வந்து சேர்க்கலாம். அது எவ்வாறு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதில் வந்து விக்கி லெக்ஸீமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேர்த்த சில உங்களுக்கு ஒரு சொற்களை வந்து காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல் அப்படின்னா அந்த சொல் வந்து முதல்ல வந்து வினை சொல்லா அல்லது வந்து பெயர் சொல்லா அப்படின்னு வந்து சேர்க்கப்படுகிறது, சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து அந்த சொல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆண்பாலா பெண்பாலா, அது வந்து எந்த கால நிலையில் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான உருபுகள் பார்த்தீங்கன்னா இப்போ ஐயாளுக்கு இன்னதுக்கண் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அந்த வேற்றுமை உருபுகள், அந்த வேற்று உரிமைகள்லாம் எப்படி செயல்படுகிறது, அதுக்கான பிறமொழி, அதுக்கான இணையான சொற்கள் என்ன, இப்படி எல்லாத்தையுமே வந்து அதில் வந்து நம்ம வந்து சேர்க்கலாம். அப்படி சேர்த்தா
இது வந்து எப்படி பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மெஷின் ரீடபிள், அதாவது மெஷினால படிக்கக்கூடியது, ரோபோட்டால வந்து படிக்கக்கூடியது. காலப்போக்கில் நமக்கு வந்து நிறைய வந்து அதாவது வந்து மெஷின் டிரான்ஸ்லேஷன் சொல்றாங்க, எந்திர மொழிபெயர்ப்புக்கு இது வந்து பயன்படும். இப்போ பரற்கட்டைங்கிற சொல்ல வந்து நான் சேர்த்துருக்கேன், இது ஒரு பெயர் சொல், அதுக்கான நான் வந்து ஒரு ஒலி குறிப்பையும் வந்து சேர்த்திருக்கேன். ஆமா, அதுக்கான ஒலி குறிப்பையும் நான் வந்து சேர்த்திருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சென்ஸ். சென்ஸ்னா பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து ஒரு விளக்கம் வந்து நம்ம கொடுக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் சேர்த்துக்கிட்டே போகலாம். அது வந்து அதனோட ஆட்ரிபியூட்ஸ், இலக்கணம் சார்ந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து என்னென்ன இருக்கோ அவ்வளவும் ஒரு சொற்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழில் உருவாக்கப்படுகின்ற தரவுகள் காலப்போக்கில் வந்து 300 மொழிகளுக்கும் மேற்பட்ட மொழிகளில் தரவுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. எனவே இந்த பணிகளை வந்து நான் வந்து இப்போ இதுவரையிலேயே லெக்ஸீமில் வந்து 2000 சொற்கள் வந்து நான் வந்து சேர்த்து அதுக்கு ஒரு ஒரு சொல்லுக்கும் 10 மேற்பட்ட குணநலன்களை வந்து சேர்த்துருக்கேன். ஃபோட்டோ சேர்த்துருக்கேன், வீடியோ சேர்த்துருக்கேன், ஆடியோ சேர்த்துருக்கேன். இந்த பணிகளையெல்லாம் வந்து நீங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன். எனவே கிட்டத்தட்ட நம்ம விக்கிபீடியாவில் அந்த எல்லா திட்டங்கள் குறித்தும் ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கி பயணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பயணம் சார்ந்த கட்டுரைகளை வந்து நீங்கள் வந்து விக்கிபீடியாவில் உருவாக்கலாம். அதாவது சுற்றுலா கட்டுரைகள், இப்போ தஞ்சை அப்படின்னா தஞ்சை குறித்த சுற்றுலா தொடர்புடைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து சேர்க்கலாம். அடுத்து வந்து இது விக்கி வாயேஜின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ஒரு இடமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதனுடைய சுற்றுலா தன்மையின் அடிப்படையில் வந்து அது வந்து பெயர் பெற்றதாக மாறுகிறது. எனவே நீங்கள் இதில் உருவாக்குற கட்டுரைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடியதாகவும், உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு எழுத்தின் அடிப்படையில் கட்டுரைகளை உருவாக்குவதற்கான ஒரு ஆளுமையாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகளை வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தருகின்றது. எனவே இந்த விக்கி வாயேஜில் வந்து உங்களுக்கு சுற்றுலா சார்ந்த ஒரு ஒரு ஆர்வம் இருந்தால் நீங்கள் வந்து இதில் வந்து கட்டுரைகளை உருவாக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து விக்கி யூனிவர்சிட்டின்னு இருக்குது. அந்த விக்கி யூனிவர்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆங்கிலத்தில் வந்து தமிழில் விக்கி பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விக்கி யூனிவர்சிட்டியில் இல்லை கல்வி சார்ந்த உள்ளடக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மேனுவல், அறிவியல் தொடர்பான புத்தகங்கள் அல்லது வந்து துறை சார்ந்த வந்து உள்ளடக்கங்களை நீங்கள் உருவாக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உலகத்தின் பல மொழிகள்லேருந்தும் இதில் வந்து இதில் வந்து நமக்கு வந்து உள்ளடக்கங்களை சேர்க்குறாங்க. கலைத்துறை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணிதவியல் துறை, மருத்துவம், அறிவியல், அப்புறம் வந்து பார்த்திங்க குமுக அறிவியல், தொழில்நுட்பங்கள், விக்கி ஜேர்னல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல துறைகளில் வந்து இதில் வந்து அறிவு சார்ந்த வளங்களை வந்து உள்ளடக்கி வைக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து எடுத்து பயன்படுத்தலாம். எனவே இப்போ விக்கிபீடியா சம்மந்தப்பட்ட நம்ம விக்ஷனரி பார்த்துருக்கோம், விக்கி செய்தி பார்த்துருக்கோம், விக்கி நூல் கற்றற்ற நூல்கள் கையேடுகளுக்கான தளம் அதை போய் பார்க்கலாம். விக்கி மூலம் பார்த்தோம், விக்கி மேற்கோள் பார்த்தோம், பொதுவகம் பார்த்தோம், விக்கி இனங்கள் பார்த்தோம், விக்கி தரவு பார்த்தோம், விக்கி பயணம் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது எல்லாமே பார்த்துருக்கோம். இல்லை மீடியா விக்கி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து விக்கிபீடியாவில் இருக்கின்ற எல்லா ஒரு இதுக்கும் உள்ளடக்கங்களுக்குமான செயல்பாடுகளுக்குமான அது ஒரு இணைப்பாக செயல்படுகிறது இந்த மெயில் விக்கி. மீடியா விக்கின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் அந்த மென்பொருள். விக்கிபீடியா எதனால் உருவாக்கப்பட்டிருக்குன்னா மீடியா விக்கிங்கிற மென்பொருளால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மீடியா விக்கிங்கிற மென்பொருளை நீங்கள் கூட வந்து தரவிறக்கம் செய்து விக்கிபீடியா போன்ற ஒரு தளத்தை கூட உருவாக்கலாம். அதற்கெல்லாம் வந்து இதை நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே விக்கிபீடியா சார்ந்த எல்லா திட்டங்கள் குறித்தும் நான் உங்களுக்கு ஒரு அறிமுகத்தை தான் வந்து அளித்திருக்கின்றேன். இதை வைத்துக்கொண்டு நீங்கள் இது உங்களுக்கான ஒரு ஆளுமைக்கான ஒரு விஷயமாக மாற்றலாம். இதில் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து செயல்படலாம். இனிமேல் வந்து நான் இப்போ ஒரு நீண்ட நெடிய நேரம் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். இது குறித்து நீங்கள் வந்து இப்போ உங்களோட வந்து கருத்துக்கள் அல்லது கேள்விகள்லாம் ஏதாவது சொன்னால் நான் அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன். இப்போ என்னுடைய வந்து இந்த உரையை வந்து இதோட நான் முடிச்சுக்கலான் இருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு 10 கூட முழுமையாக வந்து உட்காந்து வகுப்பிற்குரிய விஷயங்களை கொண்டதாக இருக்கிறது. இப்போ இதோட முடிச்சுக்கலாங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஏதாவது ஐயங்கள் இருந்தா கேட்கலாம். பார்வையாளர்கள்
ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சாட் பாக்ஸில் பின்னூட்ட படிவம் இப்போது அனுப்பப்படும், அதை பூர்த்தி செய்து அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். கணினி சார்ந்த வளங்களை நான் வந்து தொகுத்து வச்சிருக்கேன். யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான அந்த வளங்களை வந்து உங்களுக்கு நான் காட்டலான் இருக்கேன். இந்த வளங்களின் மூலமாக நீங்க ஓரளவுக்கு நேரடியாவே கூட இதை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த யூடியூப் சேனல் வந்து நான் உங்களுக்கு காட்டி இதோட வந்து என்னோட நிகழ்ச்சியை வந்து நான் நிறைவு செய்கிறேன். உங்களுடைய ஐயங்கள் ஏதாவது இருந்தால் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். இப்போ யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பருதி மாறி அப்படின்னு வந்து நீங்கள் வந்து தட்டச்சு பண்ணுங்க. என்னோட பேர் வந்து ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இந்த தமிழ் பருதி மாறிங்கிற அந்த சேனலுக்குள்ளே போங்க. இந்த சேனலுக்குள்ள போங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இப்ப நான் அண்மையில வந்து ஒரு மூன்று கல்லூரிகள்ல பேசின முழு உரைகளுமே இதுல வந்து இருக்கின்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வளங்களை வந்து காட்ட விரும்புறேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கட்டற்றங்க குரல் உள்ளீடு வாயிலாக அலைபேசிகளில் தமிழ் தட்டச்சு பாருங்க. இதை வந்து காணிங்க. குரல் உள்ளீடு வாயிலாக அலைபேசிகளில் தமிழ் தட்டச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பயனுடையதாக இருக்கும். தமிழ் பருதி மாறிங்கிற சேனலுக்குள்ள போங்க. அடுத்து என்ன வளம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக இப்போ காட்ட முடியாது. உங்களுக்கு நான் வேற என்னென்ன வீடியோ இருக்குன்றத அந்த ஒரு இதை மட்டும் நான் வந்து காட்டுறேன். பேரு மட்டும் வந்து காட்டுறேன். இது வந்து நீங்க பொறுமையா பாருங்க. அடுத்தது வேற என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அலைபேசிகளில் தமிழ் தட்டச்சு அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு முழுமையான விளக்கங்கள் வந்து இன்னைக்கு நான் சொன்னதை விட அதிகமான விளக்கங்கள் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து ரொம்ப அரிய சில காணொலிகளும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இதையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டுமாறு வந்து நான் வந்து கேட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கான விடைகளை வந்து சொல்வதற்கு நான் தயாராக இருக்கேன். சொல்லுங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்கம்மா. ஹலோ. வணக்கம் சொல்லுங்க. ஐயா வணக்கம். இதில் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஒரு அஞ்சாறு வருஷமா எனக்கு இதுல ஒரு ஆசை இருக்கு, ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கான அறிவு வந்து இன்னும் இதுல எப்படி மேம்படுத்திக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த விக்கிபீடியால ஒர்க் பண்றதுக்கு என்ன மாதிரியான நாலேஜ் நான் வந்து வளர்த்துக்கணும்? உங்களுக்கு தமிழ் உள்ளீடு தெரியும் இல்லைங்களா? ஆ தெரியும் ஐயா. சரி, அப்ப விக்கிபீடியா பத்தி இன்னைக்கு நான் ஓரளவுக்கு உங்களுக்கு அறிமுகம் கொடுத்துருக்கேன். ஆமாங்க ஐயா. இதுவரை நான் வந்து ஒரு ஒரு 5 லட்சத்துக்கு மேலுக்கு நேரடி பயிற்சி நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா? நான் யூடியூப் சேனல்ல வந்து இப்ப கடந்த ஒரு 3 கல்லூரிகள்ல பேசின உரைகள் இருக்கு, அதெல்லாம் பாருங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் விக்கிபீடியால அந்த உதவி பக்கத்துல போயிட்டு நீங்க வந்து அதுல வந்து பாக்கலாம், அது தொகுப்பு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐயங்கள் இருந்தது அப்படின்னா சரிங்களா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விக்கிபீடியால உதவி பக்கத்துல போயிட்டு நீங்க எதுவும் கேள்விகள் போடலாம். அடுத்து உங்களுக்கு ஒரு கட்டுரை எழுதுவது குறித்த ஒரு பயிற்சியை நீங்க வந்து பெற்றுக்கொள்ளணும். இப்ப பாத்தீங்கன்னா கட்டுரை என்பது ஒரு புத்தகமா இருக்கலாம், ஒரு திரைப்படமா இருக்கலாம், ஒரு ஆளுமையாக இருக்கலாம், ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பா இருக்கலாம், ஒரு விதியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதை நாம் வந்து ஆய்வு அடிப்படையில் சான்றுகளின் அடிப்படையில் எழுதி வந்து நம்ம வெளியிடுவதற்கான ஒரு திறனை பெற்றிருந்தால் இதெல்லாம் நம்ம எளிதாகவே செய்ய முடியும். இதுல உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஐயங்கள் இருந்தது அப்படின்னா, நான் பெரும்பாலும் வந்து முழுமா வகுப்புகள்ல இருக்கிறதாலையும் என்னோட மின்னஞ்சல் முகவரி நான் தரேன், அதுக்கு உங்களோட ஐயங்கள்லாம் அனுப்பி வைக்கலாம். இப்ப வந்து நான் வந்து அந்த ஸ்கிரீன் ஷேரிங்ல வந்து என்னோட அந்த இதை மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு என்னோட மின்னஞ்சல் முகவரி கொடுக்குறேன், குறிச்சுக்கோங்க. இதன் மூலமாக வந்து நீங்க வந்து எதிர்காலத்துல வந்து தொடர்புகளுக்கும் அல்லது வந்து உள்ளடக்கங்களை உருவாக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு.
இப்ப வந்து நான் வந்து என்னோட அந்த மின்னஞ்சல் முகவரி குடுக்கறேன், குறிச்சுக்கங்க, tparthi@gmail.com நான் அடிச்சு காட்டுற பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு ஏதோ மையங்கள் இருந்தா எனக்கு மின்னஞ்சல் அனுப்புங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறேன். விக்கிபீடியா சம்பந்தமா தமிழ் ஆளுமை குறித்து கேட்கலாம். பாருங்க இத வந்து நான் உங்களுக்கு ஃபாண்ட் கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுறேன். tparthi@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா நீங்க கேளுங்க. வேற ஏதாவது இந்த நிகழ்ச்சி தொடர்பா இன்னும் உங்களுக்கு இது இருக்குங்களா, ஐயங்கள் இருக்குங்களா? ஐயங்கள் இல்லங்க. ஏன்னா இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா இத முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கான ஒரு தேடுதல் இருந்துட்டே இருக்கு, ஆனா செய்ய முடியல. இப்ப உங்களுடைய இந்த வீடியோ மூலமா நிறைய புரிதல் கிடைச்சிருக்கு. உண்மையிலே ரொம்ப உங்களுடைய பணி சிறக்க இன்னும் மேலும் எங்களுடைய வாழ்த்துக்கள் ஐயா. இன்னும் இந்த மாதிரியான ஒரு பயனுள்ள விஷயங்கள் நீங்க நிறைய கல்லூரிகளுக்கு செய்யணும். ஏன்னா நிறைய படிக்கின்ற மாணவர்களுக்கே இந்த அறிவு வந்து குறைவா தான் இருக்கு. நாங்கெல்லாம் பேராசிரியர்கள், எங்களுக்கே வந்து இது குறைவாக தான் இருக்கு. அதனால நீங்க வந்து இன்னும் இத வந்து மேன்மையா இன்னும் ரொம்ப இதை பெரிய அளவுல எங்களுக்கு பண்ணலாம். ஏன்னா இப்ப இது வந்து ஓரளவுக்கு தான் புரிஞ்சிருக்கு. ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்றதுனால இது குறைவா தான் எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இன்னும் இதை நீங்க ஒரு பெரிய பயிற்சி, இப்ப எங்களுக்கு பயிலரங்கம் இது ஒரு நாள் நீங்க கொடுத்தது, இன்னும் ஒரு 5 நாளாவே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்தா ரொம்ப எளிமைப்படுத்தி எங்களுக்கு வந்து கத்துக்கிறதுக்கு வசதியா இருக்குங்க ஐயா. அதனால நீங்க வந்து இன்னும் இத விரிவா எங்களுக்கு ஒரு ஒரு இதுலயுமே வந்து கொஞ்சம் பயிற்சியோட எங்களுக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எங்க கல்லூரியில பேசுறேன் இது தொடர்பா. நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது முடிஞ்சா எங்க கல்லூரியிலயும் வந்து இது மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுத்தா சந்தோஷங்க ஐயா. மகிழ்ச்சி. அது உங்க கல்லூரியோட பேசி நீங்க அதை முடிவு பண்ணுங்க. இணையத்துல தமிழ் என்பது பாத்தீங்கன்னா ரொம்ப குறிப்பிடத்தக்க அளவுல இல்லைங்க. இதை எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணாதான் வந்து இதை வந்து நம்ம பெரிய அளவுல மாற்றங்களை வந்து ஏற்படுத்த முடியும். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆங்கிலத்துக்கும் நமக்கும் 60% வித்தியாசம் இருக்குங்க. 60% வித்தியாசம் இருக்கு, அதை நம்ம மாற்றணும். இதோட எண் கொடுத்துருக்கேன், மின்னஞ்சலும் கொடுத்துருக்கேன். வாய்ப்பு இருந்தா இதுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம். சொல்லுங்கம்மா. என் பேர் ராஜலட்சுமி. சொல்லுங்கம்மா. இந்து கல்லூரியில் பட்டாபிராமில இருந்து பேசுறோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. இப்ப நீங்க மோசோன் சொல்லுங்க இல்லையா, மோஜோன் சொல்லி இணைய வழி இதழ். ஆமா, அது மாதிரி இணைய வழி இதழ் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதுக்கு என்ன மாதிரி முயற்சிகள் மேற்கொள்ளலாம், ஏதாவது பயிற்சி ஏதாவது இருக்குதா தெளிவுபடுத்துறீங்க? அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நாம என்னெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலைபேசி குறித்து முழுமையா உள்ள இணைய உள்ளடக்கம் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அலைபேசியில மொழி உள்ளீடு எப்படி செய்யணும், அலைபேசியில வந்து ஜியோ டேக்டு போட்டோகிராப்ஸ் அதாவது அந்த இடத்தை இடம் பற்றிய குறிப்புகளோடு ஒளிப்படங்கள் எப்படி எடுக்கணும், அலைபேசியிலேயே எப்படி வீடியோ எடுக்கணும், அலைபேசியிலேயே எப்படி வந்து அதை எடிட் பண்ணணும், அலைபேசியிலேயே அதை எப்படி பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம தெரிந்து வைத்து கொண்டு அந்த அடிப்படையில வந்து நம்ம வந்து நாமளே வந்து ஒரு என்ன பண்ணலாம்னா ஒரு செய்தி நிறுவனமாக வந்து செயல்படலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்இஓ அப்படின்னு சொல்றாங்க, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்றாங்க. அது வந்து இணையத்துல நாம் கொடுக்கிற உள்ளடக்கங்களை எல்லாரும் எளிதில் தெரிந்து கொள்வதற்கு அதுக்கு குறிச்சொற்களை நாம் உருவாக்க வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்வதால தான் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா இப்ப கொரோனா அப்படின்னா அதை வந்து எந்தெந்த ஒரு கீவேர்டு எல்லாம் போட்டு மக்கள் தேடுவாங்கன்னு ஒரு அந்த கீவேர்டு எல்லாம் நம்ம போட்டு வச்சாதான் மற்றவர்கள் பார்ப்பாங்க. சரிங்களா, நன்றி, வணக்கம். நன்றி. இல்ல இப்போ நமக்கு தமிழ்நாட்டுல அரசு பல்கலைக்கழகங்கள் 4 வந்து துறைகள் இருக்கின்றன. அல்லது வந்து இதை ஏதாவது ஒரு நீங்க வாய்ப்பு இருந்தா பின்னால எனக்கு மின்னஞ்சல் ஏதாவது தொடர்பு கொள்ளுங்க. இது ஏதாவது பயிற்சிகள் இருந்தாவோ நூல்கள் இருந்தாவோ உங்களுக்கு நான் சொல்றேன். நூல்கள்லாம் நிறைய இருக்குங்க, ஆங்கிலத்துல நிறைய நூல்கள்லாம் இருக்குங்க. ஒரு மோஜோ அதாவது வந்து அலைபேசி இதழியலராக உருவாக்குவதற்கு போதுமான தகவல்கள் அதுல இல்லன்னு நினைக்கிறேன் ஐயா இந்த புத்தகத்துல. மகிழ்ச்சி. இது நம்ம இன்னும் விரிவா அப்புறம் பிறகு பேசலாம். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. நம்ம கட்டுரைகளை எப்படி சார் கூகுள் ஸ்காலர்ல பதிவேற்றம் செய்யணும், அதுக்கு சைட்டேஷன் எப்படி சார் கிடைக்கும்? அதாவது வந்து சைட்டேஷன் என்பது ஒரு ஒரு தனித்த ஒரு பகுதி. இப்ப இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ நீங்க எந்த கல்லூரியில வேலை பாக்குறீங்க? நீங்க எந்த கல்வி நிறுவனத்துல வேலை பாக்குறீங்க? ஆரதா கல்லூரி சார். சென்னை? சேலம்? இல்ல, திருநெல்வேலி. சரி, மகிழ்ச்சி. நீங்க என்ன செய்யணும்னா கூகுள் ஸ்காலர்ல வந்து உங்களுக்கு
கூகுள் ஸ்காலர்ல உங்களோட போட்டு சாப்பிடுங்க நான் வந்துறேன். கூகுள் ஸ்காலர்ல உங்களோட தனிப்பட்ட கணக்கு மின்னஞ்சல் கணக்கு உருவாக்க முடியாதுங்க. உங்க கல்லூரிக்குனே வந்து அவங்க வந்து இன்ஸ்டிடியூஷனல் இமெயில் ஐடி உங்களுக்கு உருவாக்கி கொடுத்த பிறகு அந்த இன்ஸ்டிடியூஷனல் இமெயில் ஐடியை வச்சு நீங்க உங்களுக்கு ஒரு கணக்கு தொடங்கணும் சரிங்களா? சரி சார். இந்த கல்லூரியில பேசுங்க. அதுக்கு பிறகு உங்க கட்டுரைகள்லாம் எங்க பப்ளிஷ் ஆகுதோ அதெல்லாம் வந்து அதை யாரு வந்து எடுத்து மேற்கோளா காட்டுறாங்களோ அப்ப அந்த விவரங்கள்லாம் கூகுள் ஸ்காலர்ல தானாவே வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா? சரி சார். இன்ஸ்டிடியூஷனல் இமெயில் ஐடி இல்லனா இது பண்ண முடியாது. அது உங்க கல்லூரியில நீங்க பேசி அதை செயல்படுத்தின பிறகு ஏதோ ஐயங்கள் இருந்தா இப்ப என்னோட இன்டர்னுக்கோ இமெயிலுக்கோ தொடர்பு கொள்ளுங்க. மற்ற விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி சார், நன்றி சார். நன்றி சார். வணக்கம். ஐயா சொல்லுங்க ஐயா. நான் செல்வகுமாரன் ஐயா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. அதான் உரை ரொம்ப பயனுடையதாக இருந்த தமிழ் ஆசிரியர்களுக்கு. சார் நன்றி. நன்றிங்க. எனக்கு இந்த இ கலப்பைக்கும் இந்த NHM ரேட் ரெண்டும் ஒன்னா ரெண்டுக்குமான வேறுபாடு என்னது ஐயா? இ கலப்பை ஐயா வந்து நான் உங்களுக்கு இந்த காப்புரிமை பத்தி சொன்னேன் இல்லைங்களா? ஆமா ஆமா. அதாவது வந்து இ கலப்பை என்பது CC BY-SA, அதாவது வந்து பாத்தீங்கன்னா படைப்பாக்க பொதுமை உரிமையில அது சரி சரி. அதை வந்து முகுந்த் சுப்பிரமணியங்கிற நாமக்கல் நண்பர் தாங்க அதை உருவாக்கி இருக்காரு. அவர் ஆஸ்திரேலியால இருக்காருங்கய்யா. இது வந்துங்கய்யா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இணையத்துல வந்து புத்தகங்களை வெளியிடுறதுக்கும் மென்பொருள்களை வெளியிடுறதுக்கும் தனித்தனியான லைசன்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மென்பொருள் இருக்க படைப்பாக்க பொதுமை உரிமை லைசன்ஸ்ல உருவாக்கி இருக்காங்க, வெளியிட்டு இருக்காங்க. அந்த லைசன்ஸ் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா GNU GNU 2.0 பாத்தீங்கன்னா GPL ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ்ங்கிற முறையில உருவாக்கி இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு கணிப்பொறி பத்தி தெரியணும், மென்பொருள் பத்தி தெரியும்னா அந்த மென்பொருளை நீங்க வந்து அதில் மாற்றங்கள் செய்து நீங்க உங்க பேர்ல கூட வெளியிடலாம். அதுதான் வந்து தமிழா இ கலப்பை. ஆனா பாத்தீங்கன்னா NHM ரைட்டம்ன்றது அது வந்து ஃப்ரீ லைசன்ஸ் கிடையாது, அதுக்கு காப்பிரைட் இருக்கு சரிங்களா? காப்பிரைட் இருக்கிறதால அதை நாம எதுவுமே பண்ண முடியாது, பயன்படுத்த மட்டும்தான் செய்யலாம், அதுல வேற எந்த மாற்றங்களையுமே பண்ண முடியாது. எனவே இது காப்பிரைட்டே தமிழா வந்து காப்பிரைட் இல்லை, அதான் வித்தியாசம். கண்ணு சரியா தெரியாது. சரிங்க, நன்றிங்க ஐயா. அடுத்து வேற ஏதாவது ஐயங்கள் இருந்தா கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. நார்மல் பேசுறாங்க ஐயா. எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்ப நம்ம ஒரு கட்டுரை எழுதும்போது அந்த கட்டுரை வந்து புதிய கட்டுரை இதுவரைக்கும் யாராலையும் எழுதப்படல அப்படின்றதோ அல்லது நம்ம ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்றதுக்கு சொன்னீங்க, அதுவும் வந்து புதுசுதான், வேற யாரும் அப்லோட் பண்ணல அப்படிங்கிற விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கோங்க? அதாவது வந்து உங்க கட்டுரை நீங்க எழுதி நீங்க தான் எழுதுனீங்கன்றதுக்கு சான்று நீங்க தான். பிளேஜரிசம் அப்படின்னு இருக்குங்க, பிளேஜரிசம் செக்கர்னு இருக்குங்க, உருகுண்டு அப்படின்னு ஒரு மென்பொருள் இருக்கு. நீங்க எந்த கல்லூரியில இருக்கீங்க? உங்க கல்லூரி நூலகத்துல உருகுண்டு அப்படின்னு மென்பொருள் இருக்கான்னு பாருங்க, பிளேஜரிசம் செக்கர் இருக்குங்க. அதில் உங்கள் கட்டுரையை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் எத்தனை இணையதளங்களை வந்து அதனுடைய உள்ளடக்கம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அது வந்து அப்படின்றதெல்லாம் பார்க்கலாங்க. நீங்கள் தான் ஆத்தர்ன்றிருக்கு, அதில் தான் பார்க்க முடியும். உருகுண்டுங்கிற மென்பொருளில் தான் பார்க்க முடியும். சொல்லுங்கள். வணக்கம். தமிழ்லயுமே பிளேக்யரிசம் பாக்குறதுக்கு இருக்குதா சார்? இருக்குங்க. அதுக்கு வந்து கருத்து கலவன் ஒரு மென்பொருள் இருக்குங்கம்மா. ஓ, தமிழ் இணைய கல்விக் கழகத்துல அந்த மென்பொருள் வந்து இணையத்திலே போட்டு வச்சிருக்காங்க. அதை வந்து நீங்க தரவிறக்கம் பண்ணி பயன்படுத்தலாம். தமிழக அரசு நிதி உதவியோட இந்த அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்துல ஒரு ஆசிரியர் பேராசிரியர் ஸ்ரீராம்ங்கிற பேராசிரியர் அதை உருவாக்கி இருக்காரு. அதை பயன்படுத்தி நீங்க வந்து தமிழ்ல வந்து பிளேஜரிசம் ஆய்வுகளை பயன்படலாம். சரி சார். அப்புறம் அந்த சைட்டேஷனுக்கு சொல்றீங்கல்ல சார், இந்த கூகுள் ஸ்காலர்ல. ஆமாங்கம்மா. அந்த கூகுள் ஸ்காலர்ல வந்து வொர்க் பண்ணா மட்டும் தான் அதுல இது பண்ண முடியுமா சார்? அம்மா வந்து நான் வந்து வொர்க் பண்ணல. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அதாவது வந்து உங்களுக்கு உங்க பேரோட இன்ஸ்டிடியூஷனல் ஐடியா இருந்தாதான் வந்து கூகுள் ஸ்காலர்ல சேக்குறாங்க. அதுக்கு வந்து நான் இப்ப வந்து வொர்க் பண்ணல அப்படினா நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஐடி நீங்களாவே உருவாக்கலாம், ஆனா அதுக்கு கூகுள்ல பணம் கட்ட வேண்டியிருக்கும். ஓ சரி சரி.
ஆமா நன்றி சார் நன்றி அடுத்தது யாரேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கம்மா நான் கண்மணி சுப்பிரமணியன் தமிழ் துறை தலைவர் சோகா ஏகதா கல்லூரி சார் சொல்லுங்கம்மா சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப அருமையா இருந்தது இந்த நிகழ்வு முதல்ல நீங்க எங்க கல்லூரியில வந்து உடனே அந்த இதுக்கு இசைவு வந்து இந்த இத்தனை நூற்றுக்கணக்கானவர் வந்து இதுல பயன்படுறது மாதிரி நீங்க இன்னைக்கு நல்ல ஒரு உரையை வழங்கியிருக்கீங்க நன்றி நன்றி உங்களுக்கு வந்து எங்களுடைய கல்லூரியின் சார்பா ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப முறைப்படி உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு எங்களுடைய கல்லூரி செயலர் அதாவது மாணவர் செயலர் அவங்க வந்து உங்களுக்கு நன்றி சொல்வாங்க ஸ்டெல்லா மேரி நன்றிங்கம்மா பற்றிய தகவல்களை வழங்கி சிறப்பித்த முனைவர் தமிழ் பரிதி மாரி ஐயா அவர்களுக்கு என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பயிலரங்கம் சிறப்பாக நடைபெற அனுமதி அளித்து ஊக்குவித்த என் கல்லூரி தலைவர் டாக்டர் சேதுகுமணன் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இணையம் வாயிலாக இப்பயிலரங்கம் சிறப்பாக நடைபெற ஊன்றுகோலாய் இருந்த என் கல்லூரி முதல்வர் முனைவர் சம்ஷத் அம்மா அவர்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இணையவழி பயிலரங்கம் மூலம் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் இந்நிகழ்ச்சியை நடத்த பக்கபலமாயிருந்த என் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் கண்மணி அம்மா அவர்களுக்கும் என் துறை உதவி பேராசிரியர்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பயிலரங்கில் பங்கு பெற்று சிறப்பித்த பிற கல்லூரி முதல்வர் முனைவர் ருக்மணி அம்மா அவர்களுக்கும் பேராசிரியர் மாணவ மாணவர்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நிகழ்ச்சியோட முடிவு பெறுகிறது நன்றி நன்றி சார் நன்றி சார் நிறைவு செய்து கொள்ளுங்க சார் மேம் நிறைவு செய்து கொள்ளலாமா மேம் நிறைவு சொல்லலாம் நிறைவு நன்றி சார் ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருந்தது நன்றி விழுப்புரம் அரசு கல்லூரில இருந்து பேசுறேன் ஐயா ரொம்ப நல்லா சிறப்பான முறையில எளிமையா புரியுற வகையில அடுக்கடுக்கா சொன்னீங்க தமிழ் விக்கிபீடியாவில இவ்வளவு தகவல் இருக்குன்ற தகவலை வந்து உலகம் முழுவதும் தெரிவிச்சிருக்கிறீங்க ரொம்ப எளிமையா இருக்கு நீங்க ஒரு பயிற்சி பெற்ற வச்சீங்கன்னா எங்களுக்கு தகவல் தெரிவிங்க ஐயா நீங்க தொடர்பு கொள்ளுங்க ஐயா கண்டிப்பா நம்ம வந்து ரொம்ப உங்களுடைய உங்களுடைய உழைப்பு அந்த சொன்னீங்க இல்லைங்களா தமிழக அரசனுடைய மடிக்கணியில உங்களுடைய உழைப்பு இருக்குன்னு அது இன்னைக்கு மாணவர் பயன்படுத்தும் போது நெகிழ்வா இருக்குது ஐயா அது வந்து உங்களுடைய அதை நாங்க இன்னைக்கு கேட்கும் போது ஒரு ஏழை மாணவனுக்கு எவ்வளவு பெரிய தமிழ் கல்வியை நீங்க கொடுக்குறீங்க உலகம் முழுவதுமா கொண்டு போறீங்கன்னு தெரியுது உழைப்புக்கும் இந்த கல்வி இந்த ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி 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 ஐயா வணக்கம் ஐயா நன்றி வணக்கம் நேரு கலையறிவியல் கல்லூரில இருந்து முனைவர் பா விக்னேஸ்வரி பேசுறேங்க ஐயா சொல்லுங்கம்மா ஐயா உங்க உரை ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க ஐயா கணினியில எப்படி உபயோகிக்கிறதுன்னு பல பேருக்கு தமிழாசிரியர்களா இருந்தாலும் இது மாதிரி தெரியாத விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சுட்டேங்க ஐயா உங்க தகவல் மூலமா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா சரிங்கம்மா நன்றிங்கம்மா நன்றி